இத்திரைப்படத்தை என் பெற்றோரின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்க தான இங்க வந்து டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வேகமா கிளம்ப சொன்னீங்க. இப்ப வந்து டைம் ஆகுதுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? மேடம், நான் வில்லேஜ் குள்ள தான் ஷூட்டிங் நினைச்சு அப்படி சொல்லிட்டேன் மேடம். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது காடுனு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டைரக்டர் தெரிஞ்சா கோவப்படுவார் மேடம். நீங்க ஃபர்ஸ்ட் மேனேஜரை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க சார். போங்க. சார், ஹீரோயின் டிரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இல்லன்னு பிரச்சனை பண்றாங்க சார். பசங்களை முதல்ல துரத்துறா. எப்படிடா டிரஸ் மாத்துவாங்க? மேடம், ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரெடி ஆகலனா எப்படி மேடம்? என்ன சொல்றீங்க சார்? இங்க ரெடி ஆக சொன்னா நான் எப்படி ரெடி ஆவறது? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். இந்த பொட்டல் காட்ல போய் நான் எப்படி டிரஸ் மாத்துறது? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. புரொடியூசர் வர நேரம் ஆச்சே. டேய், போகாதடா, வாடா. ஏய், உன்னை இங்க வரவேடா சொன்னல, போடா அந்த பக்கம். உங்களுக்கு ஒரே சேவா, இப்போ எங்க ஒரு ரூம் ரெடி பண்ணி தரவா? அந்த அக்கா டிரஸ் மாத்த. எப்படிடா? மூணு சேலை, ரெண்டு வேட்டி, ஒரு துண்டு, கூட 10க்கு 12 ஸ்பேன் ஒன்னு கொடுங்கனே. இப்போ ரெடி பண்ணி காட்றேன். பின்னாடி நான் வெறும் கை நாட்டுப்பா. இப்போ நீங்கள் நல்லாலையானே, இந்த உலகத்தில் படித்தனோட படிக்காதானே அதிகமாக சாதிச்சிருக்கான். நீ என் கூட மெட்ராஸ் வந்துடுறியா? ஆத்தா தானே கேட்கணும். ஆத்தா எங்கே இருக்கு? மணிக்கார வீட்டு வேலைக்கு போயிருக்கேன். ஸ்பானர் கொண்டு வா. இந்த பக்கம் இருந்து ஃபாரின் போயிருந்தப்ப இந்த வண்டியை நான் பார்த்தேன். இது மாதிரி ஒன்றா ரெடி பண்ண முடியுமா?
என்ன வண்டினே இது? வண்டிக்கிலே கட்டில் மெத்த டிவின்னு வீடு மாதிரியே இருக்கு. ஆச்சரியமா இருக்க. என்ன வண்டினே? இதுக்கு பேரு வேனட்டின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அந்த பையன் ஏதோ வரைஞ்சி வச்சிருந்தா. ஏ கிருஷ்ணா, நீ கொஞ்சம் வா. இதே மாதிரி வண்டி ரெடி பண்ணணும்ன்றாரு. இது என்னன்னு பாரியா. ஐயா, இதே மாதிரி ஒரு மாதிரி படம் வரைஞ்சு தரேன், கொஞ்சம் ஆவாசம் கொடுக்குறீங்களா? வண்டி ரெடி ஆயிடுச்சு. சரி வரேன். வாங்கினேன் ஐயா, ஒரு நிமிஷம். அடா, என்ன அச்சில் எடுத்த மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்காங்க ஐயா. வேணே, இவன் பெரிய வேலைக்காரன் வருவான் ஐயா, விட்டுறாத அவனை. சாப்பிட்டு தூங்குடா, இன்னும் கிரிக்கிட்டே இருக்க. சொல்லுங்க. மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய தலைமையில இன்னைக்கு ஒரு காதல் திருமணம். லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்கிறாரா? என்னது லவ் மேரேஜா? அவரு தலைமையில தாங்க நிறைய லவ் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. Come on, honey.
அண்ணா கிருஷ்ணனை வந்துருவார்ல ஸ்டேஷனுக்குள்ள எங்க அப்பாவோட ஆளுங்க நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்படவே வேணாம். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணன் தலைமையில 12 கல்யாணம் பண்ணிருக்கோம். 7:30 ராவு காலம் 9:01 அண்ணனோட ரதம் வரும் பாரு. மாதவரம் காவல் நிலையம் எவரி திங் ஓகே எல்லாம் ரெடிண்ணா. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ள. உங்க தலைமையில தான் கல்யாணம் பண்ணணும். ஒரே பிடிவாதமா இருக்காங்க. லாயர்ஸ் ரெடி, பேப்பர்ஸ் ரெடி. நீங்க வந்து சாட்சி கைது போட்டு எல்லாம் முடிஞ்சிருண்ணா. ஹலோ சார், அக்கார்டிங் டு லா ஆஸ் பர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 சார். என்னையா உங்க அக்கார்டிங் டு லா? எந்த சட்டமையா ஒழுங்கா நடக்குது? கொஞ்சம் கிரிமினலாவே திங்க் பண்ணுவோம். கமான், என்னடா கரண்ட் காணோம்? செம்பரமாக தண்ணி உள்ள வந்துருச்சா? ஜாதி பார்க்காம இந்த பையன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி அடம் பிடிக்கிறான் சார். ம், சூப்பர், தேங்க் யூ. ஐடி பீப்பிள் தானே? ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக்னு பின்னி எடுப்பாங்களே, ஐடி பீப்பிள்னால அவங்க மேல எனக்கு ஒரு தனி மரியாதை. இவன் தானா? ஹாய். ஹலோ சார். ஹவ்யோ? நல்லா இருக்கு சார். சார் இதில் ஒரு சைன் பண்ணுங்க சார். என்னண்ணா ரவுண்ட் கட்டுறீங்க? பிகேடா? இனி பிகே தான்டா. டேய் தாலியா ரெங்கா. தாலினா கட்ட சொல்றா அண்ணன். இந்த மாலை வெளியில கொண்டு போய் விக்க சொல்றா. டேய் தாலி எப்படி கட்டுறதுன்னு கூகுள்ல பாக்குறது இல்லையா? நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் ஸ்டாப், ஸ்டாண்ட் அப். இந்த கால்ல உழுகுற கருமாந்தரத்தை கண்டுபிடிச்சவ எவன்டா? ஃபாரினர்ஸ் பாரு. ரிங் டு ரிங், கை டு கை. நீங்க கால்ல விழுகும் போது உங்களுக்கு ஆகாதவ எவனாவது நடுவும் முதுகல் நச்சுன்னு மிதிச்சிட்டான்னா ஸ்பைனல் கார்டு கட்டு, ஃபர்ஸ்ட் நைட்டும் கட்டு. கோ அண்ணா. ஒரு போட்டோ, குரூப் போட்டோண்ணே. வாங்க வாங்க. டேய் எடுறா போடா அண்ணே. ஒரு செல்ஃபி. ஆ, பிரசிடென்ட் இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் செல்ஃபி தான் ஃபேமஸ். எடுத்துக்கோ. சார் ஃபார் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அவன் பாக்கெட்டில் பேனா இருக்கோ இல்லையோ, கேமரா மட்டும் இருக்கு. பேனாவை விட கேமராவுக்கு தான்டா பவர் ஜாஸ்தி. சார் ஒரு செல்ஃபி. டேக் இட். ஓகே சார், தேங்க்யூ. எங்கே ஒர்க் பண்ணுற? இன்ஃபோசிஸ். ஓ, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி என் ஃப்ரெண்டு தான். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி உங்கள் ஃப்ரெண்டா? எஸ்டா, என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. அவன் லைக் கொடுத்தா நான் லைக் கொடுப்பேன், நான் லைக் கொடுத்தா அவன் லைக் கொடுப்பான். லைக்கோ லைக், ஆனால் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏ, அந்த வண்டியை விடாதடா, அப்படியே நிறுத்தா. இன்னைக்கு நல்லா ஒன்று பார்த்துருண்டா. நிறுத்தா, நிறுத்தா. அப்பா வந்துடுறா. டேய் டேய், நான் பண்ணி வச்ச எல்லா கல்யாணத்துலையும் எவனாவது ஒருத்தன் குள்ள நேரி மாதிரி வருவான், எங்கே காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டான்டா. இந்த விளக்கத்துக்கு அப்புறம் நான் இன்னொரு தடவை ஜாதியை பத்தி பேசினா என்ன விட ஒரு ஈன பையன் இந்த உலகத்துல. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஸ்டேட் எப்படி உருவாச்சு தெரியுமா? இதுக்கு மேல இத பத்தி பேசினா நான் தூக்கு மாட்டி செத்துருவேன். நீ ஏன்டா தூக்குற தொங்குற? ஜாதி ஜாதின்னு பேசிட்டு இருக்கானுங்களே, அவனுங்களை தூக்குற தொங்க சொல்லு. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. காதலிக்காம அப்பா அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை விட காதலிச்சு அதுல போராடி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். டேய், இந்த மேட்டர் உடனே யூடியூப்ல போடு. ஓபன் தி டோர். ஏமா லட்சுமி, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலையா? ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறாங்க? நீ எதுக்கு இப்படி பேசுறாரு? ஏய், அவனை பேச வேணாம்னு சொல்லு. அவனாலதான் எல்லா பிரச்சனை. ஏங்க, உங்க அண்ணன் தம்பி சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க. முதல் நம்ம பிள்ளை எங்க இருக்கன்னு தேடி பாருங்க. என்னமாச்சு திடீர்னு? ஒரு ஃபோன் கூட பண்ணல. இது யாரு? சரி உள்ள வாங்க. சர்வமங்கள மாங்கல்ய சிவே சிவார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே மாதாய. ஸ்டாப். நோ, நான் பெரியார் ஃபேன், இப்ப பிகே ஃபேன்.
இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல. ஐயோ இல்லங்க, உங்க ஜாதகப்படி உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு சொல்றாங்க. எவன் சொன்னது? என் டைமும் டைமிங்கு எல்லாமே டாப்ல இருக்கு. சொன்னவனுக்கு வேணா சரியில்லாம இருக்கலாம். இல்லங்க, அது வந்து நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உனக்கு டைம் சரியில்லைன்னா இந்த 9 பேர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்காம நிக்கிறாங்க பாரு, அவங்களை போய் 9 ரவுண்ட் அடிச்சுட்டு வா. என்ன கவனிச்சுக்கிறதுக்கு 10 பேர் கொண்ட குழு ஒண்ணு பாண்டிச்சேரி பார்டர்ல செட் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க கவனிச்சுக்குவாங்க. கேரவன் கிருஷ்ணன் என்ன சாதாரணமா? டோன்ட் வரி சுமே. என்னது 10 பேர் கொண்ட குழு பாண்டிச்சேரி பார்டர்லயா? எஸ். டேய் ஏந்திரிங்கடா தம்பிங்களா, ஆளுக்கு ஒரு பிரசாதத்தை எடுத்துக்கங்க, குடிச்சிட்டு ஸ்டெடி ஆகுங்கடா. டேய் ஹலோ. 10 பேர் கொண்ட குழு தலைவனா? இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த ஒரு கல்யாண போட்டோ அனுப்பி வச்சிருக்க. வழக்கம் போல இன்னும் 2 நிமிஷத்துல பாருங்க. Facebook, WhatsApp, Twitter, Hike, Skype, Google Hangout னு இருக்கிற எல்லா சோஷியல் நெட்வொர்க்லயே வந்துரும் பாருங்க. அடி பிச்சி பூ. டேய் சிங்கர் அண்ணே. என்னது போட்டானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நடத்தி வச்ச கல்யாண போட்டானே. அட பாவீங்களா, அதுக்குள்ளயா? நீங்க வரதுக்கு முன்னாடியே மாட்டிக்கலான்னு பார்த்தானே, முடியல. முன்ன காலம் மாதிரி இல்ல, இப்ப ஆண்ட்ராய்டு காலம் ஆயிடுச்சு. வேற என்ன விஷயம்? ஹன்சிகா முத்துவானி படத்துக்கு புது கேரவன் கேட்டு வந்திருக்காங்க. காஜல் அகர்வால் படத்துக்கும் கேரவன் கேட்டு வந்திருக்காங்க. என்னது? ஹன்சிகா முத்துவானி, காஜல் அகர்வால், அவன் ஜாதி பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிற காலத்துல நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லன்னு, லட்சுமி மேனன் ஒரு பொண்ணு வந்திருக்கு. யாரது? கருப்பு நேர்த்தழகி. அவங்க தான் இப்ப ஃபீல்ட்லயே ஹாட் கேக். ஓ, அவங்க தான் ஹாட் கேக், மத்தவங்க எல்லாம் ஆறி போன வடையா? டேய் இந்த மேட்டர் என் Facebookல போடுறா. ஹலோ, இந்த ஜாதி பேரை வச்சுக்கிட்டு தெரியற ஆர்டிஸ்ட பத்தி ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல இருக்கிற எல்லா சோஷியல் நெட்வொர்க்லயும் இந்த ஜாதி மேட்டர் எப்படி தெரிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. மச்சி சொல்லு. இது திவ்யா. வாட் எ கார் வாடு, வாட் எ கார் வாடு, வாட் எ கார் வாடு. இந்தாங்க. என்ன கருவாடு இல்லையா? இட்லியா? ஆமாங்க. நீ சாப்பிடு, ஒரு கட்டு கட்டு. ஐயோ, ஹேய், எதுக்கு இட்லி போட்டு அங்க ஓரமா வைக்கிற? இல்லீங்க, சுவாமிக்கு கொஞ்சம் வெச்சிட்டு தான் சாப்பிடணும். எந்த சாமி இட்லி சாப்பிடுறது இல்ல, ஆசாமிங்க தான் சாப்பிடுறாங்க. இந்தியாவிலே ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு, காக்காய்க்கு சோறு வைக்கிறத கணக்கெடுத்தா கால் நூற்றாண்டுக்கு பல பேர் சாப்பிடலாமா. அம்மா இது யூடியூப்ல போடு. ஹலோ, நான் செல்வம் பேசுறேன். உங்க கேரவன் வேணும்? டேய் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. சாரிண்ணே, சாரிண்ணே. அப்புறம் கூப்பிட்டமானே? வேணா வேணா, இந்த சாப்பாடே அந்த கேரவனால தான், நான் சாப்பிட்டுட்டே பேசுறேன். சொல்லு. காலை 5:30 மணிக்கு எல்லாம் என்ன படம்? அஜித் சாரோட புது படம்னே. எங்க லொகேஷன்? ஏர்போர்ட்னே. கரெக்ட்டா கேரவன் 6 மணிக்கு அங்க நிக்கி வை. இப்ப வரவங்க எல்லாம் கேரவனை பார்க்க வராங்களோ இல்லையோ, உங்களை பார்க்க தான் நிறைய பேர் வராங்க. போறாம இல்லங்க, தேவையில்லாம நீங்க இந்த லவ் மேட்டர்ல தலையிட்டு நிறைய கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இது எங்க போய் முடிய போதோ? எங்காவது போய் ஒரு பக்கம் முடியும். ஏமா, நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் போன்ல கட்ட வரல வச்சு அமுக்கிட்டே இருக்கிறீ. அப்படி என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்லப்பா, ட்விட்டர்ல ட்விட் பண்ணிட்டு இருக்கேன். சபாஸ், நீ அப்பா மாதிரியே ட்விட்டர், Facebook, வாட்ஸ்அப் அப்டேட் பண்றேன். உங்க அம்மாவும் இருக்காளு, கோவில் கோலம் சாமியார் பூசாரின்னு சுத்திட்டு இருக்கா. இவள என் கேரவனை கூட்டிட்டு போய் PK படம் இருக்கு போட்டு காட்டு. சரி சரி, சாப்பிடுங்க. நான் சாப்பிடாம இதை வெளியெடுத்துட்டு போய் வித்துற போறேன். சாப்பிடுங்க. நான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. அந்த கேரவன்ல போய் படுத்தா தான் தூக்கம் வருது. அஞ்சிகா மோத்வானி, காஜல் அகர்வால் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பாப்போம். ஓமாட்டி எங்க போகுது? பின்னு ஓ விஷால் படம் ஃபைட்டா? ஓமாட்டி எங்கடா போகுது? கௌதமேனம் படம். ஓ கௌதமேனம் படம், ஈஸியா ரோடு காபி ஷாப்பா? ஓமாட்டி எங்கடா போகுது? சிங்கம் திரியா? அண்ணே எப்படிண்ணே, படத்தோட பேரை சொன்னா லொகேஷனை சொல்றீங்க, லொகேஷனை சொன்னா படத்தோட பேரை சொல்றீங்க. டே லூசு, இது எனக்கு மட்டும் இல்ல ஜனங்களுக்கே தெரியும்டா. ஹலோ. சரி, 4:30 அனுப்பிச்சிடறேன். ஓகே சார். யார் சார் போன்ல? புது கம்பெனிண்ணே, நம்ம கேரவன் தான் கேக்குறாங்க. படமா? ஆமாண்ணே.
என்ன சார் படத்துக்கு பேரு? வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். அப்ப கருப்பா இருக்கிறவன் கப்சா விடுவானா? அவன் கிட்ட சொல்றான், அடுத்த படத்துக்கு அவந்து போன கோமனும் வைக்க சொல்லு. என்னடா பேரு வைக்கிறானு கடே? டேய் மாட்டுதாவணி மார்க்கெட் போடா. போ போ ரைட்ல போடான்றேன். ஏய் அந்த அர்க்காம்பார் தூக்கிடுறேன். அண்ணன் கிட்ட சொல்லு, தம்பி நான் இருக்கேன். அண்ணனை நிம்மதியா இருக்க சொல்லு, அஞ்சு நிமிஷத்துல நாங்க இருப்பேன். ஏய் போன மாசம் ரெண்டு கேரவன் வாங்கணும் அந்த அக்கௌண்ட்ஸ் தானே? ஆமா அண்ணன், இந்த ஜாதி மேட்ரு உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல பெரிய அரசியல் அடிச்சுனே. சில பேர் நம்ம கேரவனே கேன்சல் பண்றாங்கண்ணே. கேன்சல் பண்ணிட்டுடா, அடுத்த கேரவன் எடுப்பாங்கல்ல, அப்ப தாண்டா நம்ம கேரவனுடைய வேல்யூஷன் தெரியும். இது நான் பண்ண அரசியல் இல்ல. என்னண்ணே திடீர்னு அரசியல் எல்லாம் பண்றீங்க? டேய் பாலிடிக்ஸ் பண்ண தெரியலனா உன் சர்வைவல் லெவல் தாண்டவே முடியாது. அண்ணே உள்ள ஒரு லவர்ஸ் வெயிட் பண்றாங்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. யார் நீங்க சார்? என் பேர் ரவி சார். சார் என்னோட பேர் தீபா. என்ன இப்படி தெரியும்? உங்களை நான் ஃபேஸ்புக்ல பாத்திருக்கேன் சார். டேய் இந்த பிறந்தநாள் வாழ்த்து ஃபேஸ்புக்ல எல்லாருக்கும் சொல்லிட்டியா? இந்த மார்க் சக்கர்பர்க்கு சொன்னியா? சக்கர்பர்க்கா? தெரியாதா? அவர்தான் ஃபேஸ்புக் ஓனர். சொல்லிருந்தேன். நீ சொல்லுப்பா சார். நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா அஞ்சு வருஷமா லவ் பண்றோம் சார். வேற ஜாதின்றதுனால வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். சரி இல்லன்னா நான் செத்துருவேன் சார். நீங்களே எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஹலோ ஆரியா, நான் முக்கியமாக மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். லைன்ல ஆரியா, மிஸ்டர் கால்ல சித்தார்த். நீங்க கிளம்புங்க, உங்க மேட்டரை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். டே பையா, அந்த மாடல் கேரவனங்க டைனிங் ஹால்ல ரெடியா இருக்கு. வெரி குட். நான் ஆசைப்பட்ட கேரவன் இதாண்டா. லென்த் 39 அடி, வித் 8 அடி, உள்ள ஹைட் 10 அடி. விசால் சத்யராஜ் கையை தூக்குறா கூட இடிக்க கூடாது. கேரவன் ஃபுல் ஏசி, வைஃபை இருக்கணும். சில பேர் ஒய்ஃபை இல்லாம இருந்தாலும் இருப்பானுங்க, ஆனா ஒய்ஃபை இல்லாம இருக்கவே மாட்டானுங்க. இந்த மாதிரி கேரவன் வேற எவங்கிட்ட இருக்க கூடாதுரா. டேய் நான் பென்சில் எடுக்க தான் கீழே குனிச்சேன், நீ டேபிள் கேபிள கத்தி எடுக்கிறிய. எப்படி ஆளும் மூஞ்சி? டேய் கிளே என்ன பண்ற? தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தொடச்சா பத்தாது, தினம் கேரவனை கழுவணும். சரிண்ணே. ரைட் எல்லாம் எரியுதா? எரியுதுண்ணே. போடு. ஓகே. அண்ணா போன். ஹலோ, ஐ அம் கேரவன் கிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அண்ணே நான் தானே ப்ரொடக்ஷன் மேனேஜர் கணபதி பேசுறேன். ஓ கமிஷன் கணபதியா? ஏனே மானத்தை வாங்குறீங்க? டே அதெல்லாம் இருக்கிறவன் தான்டா வருத்த பண்ணும், நீ ஏன்டா? அண்ணே பேச நேரம் இல்லைண்ணே. அப்ப பாடிரு. உங்க கேரவன் வந்தா தான் ஹீரோ நடிப்பன்னு அடம் பிடிக்கிறானே. அதான்டா கேரவன் கிருஷ்ணன்ங்கிறது. டே ஐ ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த அர்னால்டில் இருந்து நம்மூர் ஆரியா வரைக்கும், விஜயகாந்த் உள்ள சண்முக பாண்டி வரைக்கும் நம்ம கேரவன் தானடா போகுது. ஈஸியர்ல ஷூட்டிங்னா ரொம்ப அர்ஜென்ட். நம்ம கேரவன் ஃளைட் டிக்கெட் மாதிரி. அட்வான்ஸ் புக்கிங்னா 10,000, அர்ஜென்ட்னா 15,000. ஓகே வா. என்னனே 15,000 கேக்குறீங்க? சரி வாங்கிக்கலாம்னே, சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே அனுப்புறேன். இந்த இத புடி. ஏய் கிளே அண்ணே, இந்த கமிஷன் கணபதி ஷூட்டிங் ஈஸியர் ரோட்ல நடக்குதா? சரிண்ணே. டிரைவரே கேரவன் அங்க எடுத்துட்டு போக சொல்லு. ம் டேய் மண்டு போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. போ ஆனே இழுத்து போகாதங்க. அண்ணா கேள்விப்பட்டேண்ணே, கவலைப்படாதண்ணே, தம்பி நான் இருக்கேன். பாப்பாவுக்கு ஒன்றாவதுண்ணே, பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்புண்ணே. இவன் நம்ம பாய் தானே, வேற மாதிரி. பாப்பாவோட ஃபோன் நம்பர் கொடுத்தா போதும்ண்ணே, பாப்பா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவானே.
யாராவது ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நான் சொல்றேன் பெரியப்பா. 770-88-1862 இதான் அக்கா நம்பர். இது போதும்ண்ணே, பாப்பா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாண்ணே. அது அண்ணே, இந்த மேட்டரை எப்படி டீல் பண்ணுமோ நான் டீல் பண்ணிக்கிறேண்ணே. எலெக்ஷன் டைம் வேறேண்ணே, நம்ம ஆளுங்க வேற உன் மேலே கோவத்தில் இருக்காங்க. இதில் ஜாதி பிரச்சனை வேற. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பாப்பாவோட ஃபோட்டோ மட்டும் ஒன்று கொடுண்ணே. இண்ணே, ஏரியா சிக்னல் சென்னை காட்டுதுண்ணே. இண்ணே, ஏரியா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சிக்னலு சைதாப்பட்ட டவர் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். இண்ணே, இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் சிக்னல் செட்டில் ஆயிடுச்சுனே. அண்ணே, சென்னையில் நம்ம ஆளுங்க இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே, ஒன்றும் கவலைப்படாத. அடுத்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனு, நீங்கள் பக்காவை ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஃபேன்ஸ் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கிற நானே பாடி கார்டு இல்லாமல் பந்தா பண்ணாமல் சிங்கிளால் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இவர் என்னடானா பாடி கார்டோட சுற்றிக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணன்னா எப்பயுமே அப்படி தான். இவர் தான் ஹீரோவா? என்ன பார்க்குற? ஒரு எதிரினா ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுத்தலாம், ஊரே எதிரினா எப்படி உயிரோட சுத்துறது? என்ன சார் சொல்றீங்க, நம்பவே முடியல. பின்ன ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் லவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா எந்த தாய் தகப்பன் தான் எதிரியாக மாட்டான்? சில இதயங்களை சேர்த்து வச்சாலும் பல இதயங்களோட கோபத்துக்கு நான் ஆளாகிறேன். அதனால என் பொண்டாடி பயப்படுறான், அதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம். அண்ணா ஒரு நிமிஷம், ஷார்ட் அடி சார். சார் நான் நடிச்சுட்டு வந்துறேன். போங்க, போய் நடிங்க நடிங்க நடிங்க. என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேன். என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேடா. ஓகே ஓகே, நைஸ், நன்றி கேடா. थैंक यू. ஏய் பொண்ணே, டேக் ஓகே சே. ட்ராக் ரெடி. ரெடி சேஞ்ச். இப்போ அங்க என்ன டயலாக் சொன்னே? என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேடா. ஒன் மோர் ரிபீட். என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேடா. உன்னை தான் கொன்னுட்டாங்களேடா, நீ செத்து போயிட்ட அப்புறம் என்னடா பண்ண போற? சும்மா விட மாட்டே, சும்மா விட மாட்டேங்கற யாரா டயலாக் ரைட்டர்? அண்ணே நான் தானே. டேய், என்ன டயலாக் இது? என்ன கொன்னவன சும்மா விட மாட்டேன். டேய், இந்த மாதிரி டயலாக் எழுதுறவனுக்கு இந்த மாதிரி நடிக்கிறவனுக்கு கேரவன் கிடையாது. சாரி கேன்சல் சாரிண்ணே. டேய், என்னடா நடக்குதுங்க அண்ணே? எஸ்ஜே சூர்யா மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாருண்ணே. ஜீவ பிரகாஷ் ஹீரோ ஆயிட்டாருண்ணே. அண்ணே, சினிமா எங்கடா போகுது? உழவண்ணே, ஈஸியா ரோட்ல நீங்க சொன்னதுக்கு வந்துட்டோம், கவலையப்படாதீங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இன்னும் 5 நிமிஷத்துல நானே லைன்ல வரேன். ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனைடா, நடந்த எல்லா விஷயத்தையும் கூட பொறுமையா சொல்றேன். உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன தேடி யாராவது இங்க சாரி தல இரு, என்னன்னு பாக்குறேன். வணக்கம் சார். என்னடா? ஒண்ணு சார், வீடு மாதிரி தட்டிட்டேன் சார். நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். என்ன வேணும் உனக்கு சார்? கிளம்பி என்ன பண்ற? நீங்க போங்க சார். ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கறேன். இந்த பாராட்டு விழா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு தெரியுமில்ல? இல்லைண்ணே, நீங்கள் அவசியம் வரணும்ண்ணே. லவ்வேட்ஸ் மேட்டரில்ல? ஆமாண்ணே. ஆ, நான் வரேன்டா. டேய், இந்த கேரவன் எங்கே போகுது? ஏவிஎம் ஏசி ஃப்ளோர்ண்ண. என்ன படம்? சூர்யாவோட சிங்கம் 3ண்ணே. லவ் மேட்டரா? பக்கா கமர்ஷியல் படம்ண்ணே. 2000 ரூபா ஏற்றிக்கிட. ஓகேண்ணே. பேர் என்னம்மா? வான்மதி. வான்மதி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுமா? 10/7/1993. இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் இந்த சோசியல் நெட்ஒர்க்லாம் இருக்கேம்மா? ஆ, எல்லாத்துலேயும் இருக்கேன். ஸ்டாப், சொல்லுமா, உங்க காதலுக்கு உங்க அப்பன் பிரச்சனையா இல்ல பையனோட அப்பன் பிரச்சனையா? பிரச்சனையே அந்த பையன் தானே. அவன் என்ன பிரச்சனை பண்றான்? காலேஜ் படிக்கும் போது பழக்கமானா, 3 வருஷமா லவ் பண்ணோம். காலேஜ் முடிச்ச உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அவனை நம்பி நானும் எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அதை நான் முடிவெடுக்க முடியாது, என் தலைவன் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டான. தலைவனா? காதல் பிரச்சனையில தலைவன் எதுக்கு வந்தா? தலைவன் ஒருத்த வந்தாலே ஊருக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் தலையிடறானுடா. சரி, அவன் பேர் என்னம்மா? சுரேஷ். அந்த பையனோட அட்ரஸ் தெரியுமா? ஆ, தெரியும்னே. டேய்,
அவனை தூக்குங்கடா. அண்ணே, இதுக்கு மேல இந்த விஷயத்தை சென்னை ஆளுகளை வச்சு டீல் பண்ண வேண்டாண்ணே. நம்ம ஆளுகளை வச்சு டீல் பண்ணிக்கலாம். குடும்ப விஷயம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நம்ம ஆளுகளை வச்சு தானே, நான் பார்த்துக்கிறேன். போடா உள்ள அண்ணே. இவன் தானே உன் காதல்னா? ஏண்டா உன் தலைவனுக்கு இந்த காதலுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ குடும்பம் நடத்த போறியா இல்ல உன் தலைவன் நடத்த போறானா? காதல் என்னடா அரசியல் வேண்டியிருக்கு? யாரா உன் தலைவன்? உன் தலைவனுக்கு போன போடுறா? ஏய் அண்ணா சொல்றாருல, போடுறா போடுறா. அண்ணே. ஹலோ, சொல்லுங்க தம்பி. இந்த போனை பார்க்கும் போதே உன் தலைவர் லட்சணம் உங்க லட்சணம் எல்லாமே தெரியுதுடா. நான் கேரவன் கிருஷ்ணன் பேசுறேன். இவங்க காதலுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? பணக்கார வீட்டு பொண்ணுங்களா பார்த்து பையங்களை செட் பண்ணி லவ் பண்ண வைக்க வேண்டியது, பணம் பறிக்க வேண்டியது, அது இந்த கிருஷ்ணன் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காதுடா. நீ ஜாதி சங்க தலைவனாயிரு, அரசியல் கட்சி தலைவனாயிரு, எந்த கருமாந்திரத்துக்கு வேணாலும் தலைவனாயிரு. இத பத்தி நாளைக்கு என் ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஒரு ஆர்டிக்கிளே வரப்போகுது. இந்த டாக் சவுண்டுக்கெல்லாம் இந்த கேரவன் கிருஷ்ணன் பயப்பட மாட்டான்டா. என்னமா உன் முடிவு? போடு அண்ணே. இந்த ஏரியா ஃபுல்லா செக் பண்ணிட்டோம்னே, நீங்க யாரையும் காணோண்ணே. நான் பார்ட்டி ஆஃபீஸ் போயிட்டு வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டோம்ண்ணே. இதோட இந்த விஷயத்த முடிச்சுக்க, யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம். நானே முதல்ல இருந்து ஆள் செட் பண்ணி பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். டேய், நான் என்ன அரசியல்வாதியா? அண்ணி சரவாடி மோசடி மன்னனா? என்ன ஏன்டா அவசரத்துல வச்சிருக்கீங்க? எல்லாம் அண்ணியோட ஆர்டர்னே. ஆமா அண்ணி அண்ணி. சரி, இன்னைக்கு பேப்பர்ல என்ன ஹாட் நியூஸ்? லிங்க படத்தை பத்தி தானே? டேய், இதெல்லாம் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஏறுதல்ல, அதனோட எஃபெக்ட் தான் இது. டேய், Facebookல என் போட்டோ மாத்தினியா? Twitterல ஸ்டேட்டஸ் என்ன? அரசியல்வாதி மேட்டருக்கு அப்புறம் லைக்ஸ் கொட்டோ கொடுத்து கொடுத்துன கொட்டும்டா கொட்டும். ஓடி போன அண்ணன் புள்ளைய கண்டுபிடிச்சிட்டா அண்ணன் மனசுல இடம் பிடிச்சலாம்டா. இப்ப மதுரையில யாரா பெரிய கை? அண்ணே, இப்போதைக்கு அசால்ட் குமார் தானே இருக்கேன். ஏய், இப்ப அவன் லைன்ல இல்லனே. ஜிகர்தண்டா ஆடம் வச்சு சமட்டா முடிச்சுட்டு இப்ப ஏதோ மணிரத்தன் படத்துல நடிச்சிட்டு இருக்கானே. ரவுடி பையனுங்களாம் சினிமா பக்கம் போயிட்டானுங்களாடா. மதுரில் அம்மா மெஸ் இல்லைனா குமார் மெஸ் இல்ல, அது மாதிரி எவனாவது இருப்பான்டா. இருக்கானே, நம்ம அசால்ட் குமாரோட வலது கை ஒருத்தர் இருக்கானே, ராமனு. இப்ப அவன் தானே மதுரையிலேயே பெரிய கை. எந்த ஏரியாலடா இருக்கான்? மரக்கடை ஏரியானே. ஏறுங்கடா. நேரம் ஜன்னல பார்த்து உட்காந்துட்டு இருக்க. ஒத்தாணி வரலையே. நல்ல சோறு சாப்பிட்டு நாலு மாசம் ஆச்சியா? பொறுங்கடா, ஒரு அசைன்மெண்ட் வரட்டும், அப்புறம் பாருங்க. எங்க வந்துச்சு? ஊருக்குள்ள நீ தான் பெரிய அப்படின்னு சொல்லி சுத்தி தெரியுற. இந்த ஏரியா சுரட்ட ராம்சா பார்க்கணும். என்ன விஷயமா? பொம்பளை பிள்ளை மேட்ரு. பொம்பளை பிள்ளை மேட்ரா? ம், அக்கா இந்த பண்ணியில் கூட சார். எந்த ஊர்? உள்ளூர் தான். அண்ணன் வர வெயிட் பண்ணுறாரு, கிளம்புவோமா? அண்ணன் எந்த ஊர்? கிளம்புவோமா? ம், வாங்க. ஏய் யோ யோ, என்ன அப்படி மூத்த சத்தெல்லாம் கூட்டு வர்ற? ஏய் இப்படித்தான் இருக்கு, வா. மூத்திர சத்தனாவே வடிவெல்லாம் ஞாபகத்துக்கு வரோம். ராம் சார், பாட்டி வந்துக்க. ராம் சார், பில்டப் பில்டப் மெயின்டர்மென். வணக்கம் பாஸ். என்னடா நம்மள பாஸ்ன்றான்? தெரியலண்ணே. திரும்ப மாட்டானா? தெரியலண்ணே. என்ன மேட்ரு அண்ணே? பொம்பளை பிள்ளை மேட்ரா வந்திருக்கோம்ண்ணே. ராம் சார், மறுபடியும் சொல்கிறேன், நல்ல சோர்ஸ் ஆஃப் நாலு மாதம் ஆச்சியா? ஏதோ பொண்ணு மேட்ரா வந்திருக்காங்க. 10,000 ரூபாய் பிளான் பண்ணி 10 ரூபாலேருந்து ஆரம்பி விட்றாதையா அண்ணே? 5-6 இருக்காதிங்க, 10 பொண்ணை கூட முடிச்சு விட்ருங்க. பெரிய டெரர் பார்ட்டியாக இருப்போம் போல. வந்ததுலேருந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றேன். பாஸ் சொல்லுங்க. சூப்பரியா?
புரிய என்னண்ணே திடீர்னு 25 கொடுக்குறாங்க, குறைச்சி பேசுனே. கொஞ்சம் குறைஞ்சு வாங்க பாஸ். 10 ரூபா கேட்க சொன்னா 25 ரூபா கேட்குறியா? 15 பேசி முடியே ஓடிட போறாங்க. 15 அண்ணே, இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசுனே, அப்பதானே நம்ம மீட்டர் போட முடியும். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு வாங்க பாஸ். நேரம் சார், 15 ரூபாய்க்கே வர மாட்டேங்கிறாங்க. மெட்ராஸ்க்கு வேற போகணும், சரக்கு விலை வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. ராம்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி வந்துக்காங்க, ஒரு 5000 பேச முடியா? என்னடா சொல்றீங்க? ஆமா முடி. ஒரு 5000? உனக்கு வேணா எனக்கு வேணா. ரெண்டு சேர்த்து 7 லட்சமா வாங்கிக்க. இதுதான் பிள்ளையோட போட்டோ, வேலை முடி. உடனே எப்படி முடிச்சிருவாங்க? சரியா வரும். 7 லட்சத்துக்கு மொத்தடா. அடப்பாவி, இப்பயே 6 லட்சம் ரெடி பண்ணுமா? பாஸ், வேலை முடிஞ்சோன்னா கரெக்டாக வந்துடும் முன் பணம். பாஸ், எங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. முடிஞ்சா அன்னை யூஸ் பண்ண அதே வண்டி வேணும். பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்கணும். MP3 பிளேயர் இருக்கணும். MP3 பிளேயர் உட்கால டென்ஷன் ஆயிடுவேன். MP3 பிளேயர் ஆ எல்லாம் சரி, அது என்னடா ஒரு MP3க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறானுங்க? எவனுக்கு என்னென்ன செய்கிறா? இதெல்லாம் ஒரு மேட்டரா, விடுனே பார்த்துக்கலாம். எங்களுக்கும் சில கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் 1, மதுரில் இருக்கிற எந்த போலீஸ்காரனுக்கும் தெரியக்கூடாது. கண்டிஷன் 2, எந்த ப்ரெஸ்ஸுக்கும் தெரியக்கூடாது. அண்ணே, மதுரில் 400 பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, அதில் லீகல் எடுத்தோம்னு சொல்லிட்டு 100 டிஜிட்டல் ப்ரெஸ் வேறு இருக்குது. எந்த இதுக்கும் மேட்ரு போகாது. ஏன், சிவாஜி ப்ரெஸ்ஸுக்கே மேட்ரு போகாது. எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அடுத்த கண்டிஷன் வாங்க. பசங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க, கலப்போம். ப்ரெஸ்ஸுன்னா இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது, வால் போஸ்ட் போகிறது, ஃப்ளெக்ஸு போகிறதெல்லாம் இல்லை. மீடியா, ஊடகம், அது எதுக்கும் போகாமல் பார்த்துக்கணும். ஓகே ஓகே, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன், மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்க கவிதா பிரச்சனை நாங்கள் போனதில்லனே. எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம்? பெட்ரோல் விலை என்ன அவ்வளோ வைக்குது? நீ 3வது கண்டிஷன் சொல்லணே. 3வது கண்டிஷன் முக்கியமான கண்டிஷன். எதிராளியை 200 அடி தள்ளி நின்று தான் வாட்ச் பண்ணும். 200 அடி சமயம் பார்த்து புள்ளைய தூக்கிட்டு வரணும். ஓகே? ஆ ஆ ஓகே. என்னடா, சரி. நீ ரவுடியா ராக்கு தடிக்கிறீங்களா? MP3 பிளேயர்லாம் கேட்குறாங்க. என்னண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன என்னடா, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே ஏன் கேரம் தான் போயிட்டு இருக்கு. அண்ணே, உங்களுக்கு அனுபவிக்கவே தெரியலண்ணே. ஆமா, இவர் ரொம்ப அனுபவிக்கிறாரு. நேத்துக்கு தான் தாஜ்மஹாலுக்கு பக்கத்துல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. எங்க மூஞ்சியை காட்டி ஓடிப்போ. பின்ன என்னண்ணா, நாளைக்கு வர்ற கேரவனையும் சேர்த்தா 18 கேரவன் இருக்குண்ணே. ஆல் ஆர்டிஸ்டுக்கு அனுப்புறீங்க. நாளைக்கு வர 2 வண்டியும் ஆஸ்கர் பிலிம்ஸ்க்கு அனுப்புன்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு டூர் போக மாட்டீங்களாண்ணே? ஓகேடா, உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக நாளைக்கு நாம ஒரு கேரவன் எடுத்துட்டு கிளம்புறோம். இப்ப நீங்க கிளம்புங்க. டார்லிங் டம்பக், டார்லிங் டம்பக், டார்லிங் டம்பக். என்னது டார்லிங் ஒண்ணு, டார்லிங் வந்து நிக்கிறா? ஏங்க, உங்களுக்கு எதையுமே அனுபவிக்க தெரியலங்க. ஐயோ, என்னடி இது? அவனுக்குள்ள அதே அப்ளிகேஷன் அப்ளை பண்றானுங்க, நீயே அதே அப்ளிகேஷன் அப்ளை பண்ற விஷயத்தை சொல்லு. பின்ன என்னங்க, எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் வண்டி அனுப்புறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு ஹீரோயின் மாதிரி தெரியலையா? லுக், உன்னை பார்த்தா ஒரு சைடு ஹீரோயின் மாதிரி தெரியுது, ஒரு சைடு வில்லி மாதிரி தெரியுது. நினைச்சேன் 10 மணிக்கு ஃபுல் மேக்கப்போட வரும்போது என்ன மேட்டர் சொல்லு. நாளைக்கு சனி பெயர்ச்சிங்க, உங்க ஜாதகத்துல வேற கட்டம் சரியில்லை. அதனால ஒரு 8 திருநள்ளாறு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேங்க. ஆரம்பிச்சாடா, ஜாதகத்துல கட்டம் சரியில்லை, கையில ரேகை சரியில்லை, திருநள்ளாறு போகணும், பரிகாரம் பண்ணணும். ஆனாலும் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா அவன் பியூட்டியா ஒரு பொண்டாட்டி கிடைக்கலன்னு நினைப்பான். எனக்கு பியூட்டி பார்லர் நடத்துறவுடே பொண்டாட்டியா வந்திருக்கான். ஆல் ரைட், நாளைக்கு காலையில
என்னுடைய ஹீரோயினிக்கு அதாவது என் பொண்டாட்டிக்கு ஒரு கேரவன் அனுப்புறேன், கரெக்டா? கமான் யா கமான், see my caravan, look. என்னங்க இந்த போட்டோ எல்லாம் விட மாட்டீங்களா? ஆபீஸ் செட்டப் அப்படியே கேரவனுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஏன் அசிஸ்டன்ட் அப்படி செட் பண்ணிருக்கானுங்க? ஒட்டுமொத்த சினிமாவுக்கே கேரவன் அனுப்புறவன் இந்த கிருஷ்ணன். மை பர்சனல் டூர் அப்படி இருக்கணும். என்னது ஃபாரின் வாங்கி வச்சனோ லோக்கல் வாங்கி வச்சிருக்கானுங்க பசங்க? ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா. மைக்ரோ ஓவன் யா? என்ன இவ்ளோ பியர் பாட்டில்ஸா? எஸ் சோ. யூ லைக் ஆல் கண்ட்ரி ட்ரிங்க்ஸ்? ஒரு பெக் போடுறியா? நான் பெக் போடணும். அம்மா நான் பெக் போட்டா நீயும் பெக் போடணும், அதான் சிறந்த ஃபேமிலி. என்னங்க இங்க ஒரு இடத்துலயாவது சாமி போட்டோ இருக்கா? எப்ப பார்த்தாலும் சாமி சாமி சாமி. பேசாம நம்ம குடும்பத்தை கோயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருமா? அது பெட்டர். சரி வா, அண்ணன் ஆசீர்வாதத்தோட கிளம்பும்டா. குளிக்கவே மாட்டேன், குளிக்க வச்சிட்டேயா? அலைவா என் குல தெய்வமே, இனிமே வெற்றி தான். கற்பூரம் காட்டிட்டு வந்த ரெண்டு வண்டிக்கும் இந்தாப்பா இந்த மாலையை அந்த வண்டிக்கு சாத்துப்பா. சரிங்க சாமி. ஏய் உள்ளலாம் சரியா இருக்காடா? சூப்பரா இருக்குண்ணே. ம் பஸ் இந்த மஞ்சள் வீட்டில் எரியும்ல? ஆ எரியும் எரியும். வண்டி நல்ல வண்டியா? முத்து வண்டி. ஏய் தல்ற ராம்சே வாயா. ராம்சே வண்டி அளப்புற இருக்கே வா. ராம்சே என்ன எம்பி த்ரீ பிளேயர் மாட்டல? என்னடா இந்த பாழா போன எம்பி த்ரீ பிளேயர் மாட்டினாதான் கிளம்புவானுங்களோ. உடனே மாட்டு தலைவம். பாஸ் கொஞ்சம் பொறுங்க பாஸ். திஷ்டி சுத்திடுப்பா. குன்னுபட போகுதையா எங்க கவுண்டர் உங்களுக்கு? என்னங்க ஆர்ச்சி தொட்டு கும்பிடுங்க. ஐயா நீங்க என் பேஸ்புக்கில் இருக்கீங்களா? நான் டெஸ்ட் புக்லயே இருக்கேன். நல்ல நேரம் ஆரம்பிச்சுடுத்தோ, நீங்க ரெண்டு வண்டியும் புறப்படலாம். எல்லா நேரம் நல்ல நேரம் தான், நீ புறப்படு. என்னங்க பார்த்து ஜாக்கிரதையா அற்புதமான தாலாட்டு பச்சை குழந்தை கூட தூங்கிடும், அதை கேவலப்படுத்துறான். கேட்டா வண்டியில இவன் எங்க ஆளு, இனிமேல் உங்களோட தான் இருப்பான். என்ன திவ்யா? எங்க அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. சிஸ்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். வாங்க வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணங்கிட்ட சொல்லிடு. நம்ம ஊர்லயே ஒரு டீம் செட் பண்ணிருக்கேன், தீ செய்கைக்காரங்க. இன்னும் 4 மணி நேரத்துல சென்னையில் இருப்பாங்க. அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. சரிண்ணே இந்த விஷயத்தை இப்பவே அண்ணன் சொல்லிடுறேன். நம்ம புள்ள வீடு வந்து சேர்ந்துறியா? நீ எதை பத்தி கவலைப்படாத, நான் அண்ணனோட தம்பி, அவரோட அரசியல் ஜெராக்ஸியா. இந்த வேலையை பிசுறு தட்டாம செய்யறேன் பாரு. அண்ணா பேனர் ப்ரூஃப் என்னடா போட்டிருக்க?
அன்பு தம்பின்னு போடுறான் மொட்டா பையல. சரி வசுதேவாய தன்மந்திரிய மேம். மேம் என்னாச்சு மேம்? ஒண்ணும் இல்லை. மஹி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அக்கா. மேம் என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்லை. ஓகேவா மேம்? ஓகே ஒண்ணும் இல்லை. ஓகே மேம். மேம் அக்கா ஒண்ணு ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லை இல்லை அவருக்கு ஏதோ நடக்க போதுன்னு. இல்லைக்கா என் உள் மனசு சொல்லுது. அப்படி இல்லை ஒன்றும் நடக்காது மேம். நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை இல்லை வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம். மெடிசன் பாக்ஸ் மெடிசன். என்ன விளையாடுறீங்களா? பொட்டு வைக்கிறீங்களா? பொட்டு எங்கடா அந்த குள்ள கேமராமேன் போட்டு பிரிண்ட் போட போயிருக்காரு. பிரிண்ட் போட போனானா இல்ல பக்கத்துல போய் தண்ணி போட போனானா? வழிகாட்டும் அம்மனா இது. ஓ வழிகாட்டும் அம்மனா? அவ கேரவன் உட்கார்ந்துட்டு என் கேரவனை கண்ட்ரோல் பண்றாளா? இனிமே என் கேரவன்ல எந்த டெக்னாலஜியும் வேலை செய்யாதடா. டேய் அவன் போன் இருக்கிற ஜிபிஆர்எஸ் ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் பண்ணி தொலைங்கடா. டேய் ஒரு தேங்காய் ஏடுறா. இந்தாங்க அரிசின தட்டு ஒன்று கொடுங்க. தேங்காய் என்னடா வேலை? 20 ரூபா. டேய் சட்னி அரைக்க கேட்டா 15 ரூபா வாங்கிறீங்க, சாமி கொடுக்கிறது கேட்டா 20 ரூபா வாங்கிறீங்க. இது ரொம்ப அநியாயம்டா. நாட்டுல என்னடா நடக்குது? தேங்காய் கடைக்கார மாங்காய் கடைக்கார ஆ உன ஸ்ட்ரைக் வேற பண்றீங்க. புடிச்சுக்கடா. மேடம் நான் தான் போணும். கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் தானே நீ? நாலாம் பாதம் வேற சந்திராஷ்டமம்டா. இன்னைக்கு ரொம்ப பேசின அழிஞ்சு போயிடுவேன் நீ. உட்கார். மேடம் நீங்க உள்ள வரலாம். நமஸ்கார சுவாமி. உட்கார். சொல்லுங்க. இவங்க பேர் சுமித்ரா. அவங்க புருஷன் பேர் கிருஷ்ணனா? இவங்களுக்கும் கொஞ்சம் ஜாதகம் பார்க்க தெரியும். அதான் பார்த்தனே வெளியே என் கஸ்டமர் காலி பண்ணத. சொல்லுங்க. இது என் புருஷன் ஜாதகம். கொஞ்சம் பாருங்க சாமி. சுத்தம் விளங்கவே விளங்காது. என்ன சுவாமி பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை. ஒரு கட்டமும் சரியில்லை. அது இல்ல சுவாமி, தமிழ் astrology.com குரல் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கொஞ்சம் கிராஸா வந்துருச்சு. உங்க ஜாதகத்தை நீங்களே பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்களா? ஆண்ட்ராய்டு போன் வந்த பிறகு உங்க அட்டகாசத்துக்கு அளவே இல்ல. எதையும் மேம்போக்கா பார்க்க கூடாது. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க சுவாமி. உன் புருஷன் ராசிக்கு வரப்போற 7.5 உலகத்துல வேற எந்த அமளிக்கும் வந்ததே இல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ என் புருஷன் கேரவன் எடுத்துக்கிட்டு டூர் போயிருக்காரு. டூர் போயிருக்காரா? உடனே போனை போட்டு வர சொல்லுங்க. பயணம் கூடவே கூடாது. உங்க அண்ணிக்கு மட்டும்தான் ஜோசியம் பார்க்க தெரியுமா? எனக்கும் தெரியும்டா. ஒவ்வொருத்த முகத்தை பார்த்தே சொல்லுவேன்.
அதுக்கு பேர் தான்டா ஃபேஸ் ரீடிங். அப்படினா இப்ப அங்க சாமி கும்பறாங்களே அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றேன்டா. அந்த பொண்ணு பதட்டப்படுறதை பார்த்தா வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி தெரியுது. அந்த பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது. நான் சொல்றேன்டா, அவங்க டூ லவ்வர்ஸ், உண்மையான காதலர்கள். கொஞ்சம் பிளக்கமா சொல்லுங்க சுவாமி. இன்னும் சரியா அரை மணி நேரத்துல சனி உன் புருஷனோட ஜாதகத்துல உச்சபட்ச வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடனே வர சொல்லுங்க. அப்ப இவனை பத்தி சொல்லுங்க. இவன் சினிமாக்காரன்டா. பார்த்தா போலீஸ்கார மாதிரி இருக்கான். சினிமாக்காரன்றீங்க? ஹலோ, அந்த ரைட்ஸ் இல்ல சார், முடியவே முடியாது. நம்ம படத்தோட ரைட்ஸ் இந்த திருத்தணி பிரதர்ஸ், திருமல பிரதர்ஸ்க்கு எல்லாம் தர முடியாது. வார்னர் பிரதர்ஸ்க்கு தான். வார்னர் பிரதர்ஸ்? நீ வரதராஜன் பிரதர் தானே? ஆமா சார். போனா ஆஃப் பண்றா. ஏன்டா சாமி கும்பிட வந்த இடத்துலயே ரீல் விடுறீங்க? போடா. அப்படித்தான்டா. அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்காது. இல்ல, கட்டம் சரியில்லாத இந்த நேரத்துல எது ஒன்னாலும் நடக்கலாம். வெளியூர் பயணம் ஆகவே ஆகாது. அந்த போன கூட இவங்களை நீதான் காப்பாத்தணும். சுவாமி, உங்க ஃபீஸ் நல்லதா? நாலு வார்த்தை ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. சரி, உங்க ஜாதகம் இருந்தா கொடுங்க, அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணதா பாப்போம். அத பாக்கணுங்கிற அவசியமே இல்ல சுவாமி. நானும் அதே ராசி, அதே நட்சத்திரம் தான். சுத்தம் எம்ஜிஆர் ஓ சிவாஜி, அட சாப்ளீனு, அது யார் அந்த சிகப்பு சட்டை? ஓ நோ, சிகப்பு ஜாக்கெட்டு. மறுபேரு கோலிவுட்டுடா, என் வாகனத்தில் ஏறினவ ஹாலிவுட்டுடா. எம்ஜிஆர போல நீயும் வாழ்ந்து காட்டுடா, சிவாஜிய போல நீயும் நடிச்சு காட்டுடா. வேண்டா வெறுப்ப காதலிச்சா வேலி கட்டுடா, விருப்பப்பட்டு காதலிச்சா தானு கட்டுடா. வேண்டா வெறுப்ப காதலிச்சா வேலி கட்டுடா, விருப்பப்பட்டு காதலிச்சா தானு கட்டுடா. எனக்கு இந்த கல்லட்டி ரொம்ப புதுசுடா, இந்த காலட்டி வேலை எல்லாம் எனக்கு பழசுடா. எனக்கு இந்த கலட்டி ரொம்ப புதுசுடா, இந்த காலட்டி வேலை எல்லாம் எனக்கு பழசுடா. சட்டையில்லா பம்பரமா பூமி சுத்துது, ஒரு சண்டை கோழி போல நெஞ்சு கூவி கத்துது. எட்டு தசை எங்கேயும் என் வண்டி பறக்குது, நீ துட்டு தந்தா உதட்டுக்குள்ள பல்லு சிரிக்குது. என்னுடைய கேரவேனில் எல்லாம் ஈரோடா, இதில் ஏறிடத்தான் வாய்ப்பு இல்லைன்னா வாஞ்சீரோடா. என்னுடைய கேரவேனில் எல்லாம் ஈரோடா, இதில் ஏறிடத்தான் வாய்ப்பு இல்லைன்னா வாஞ்சீரோடா. உலகம் ஒரு கிரிக்கெட் பந்து உத்து பாருடா, அத மட்டையால சிக்ஸர் அடிச்சு பட்டைய கலப்புடா. எனக்கு இந்த கல்லட்டி ரொம்ப புதுசுடா, இந்த காலட்டி வேலை எல்லாம் எனக்கு பழசுடா.
கண்டவுடன் காதலிச்சு அலைய வைக்காத, அப்புறம் தண்டவாளம் மேல நீ என் தலைய வைக்காத, கண்ணாமூச்சி ஆட்டங்காட்டி ஆழமாத்தாத, என்ன பாம்பு புத்தா நினைச்சுக்கிட்டு பால ஊத்தாத. காதலிக்க மறந்து புட்டா மக்கு புள்ளடா, வாழ சொல்லி வள்ளு வந்தா சொன்னா தத்துவம், என் வாழ்க்கை மாறு வராடா போல திறந்த புத்தகம். எனக்கு இந்த கல்லட்டி ரொம்ப புதுசுடா, இந்த காலட்டி வேலை எல்லாம் எனக்கு பழசுடா, உடம்பாக்க மறுபேரு கோலிவுட்டுடா, என் வாகனத்தில் ஏறுனவ ஹாலிவுட்டுடா, எம்ஜிஆர போல நீயும் வாழ்ந்து காட்டுடா, சிவாஜிய போல நீயும் நடிச்சு காட்டுடா. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி தம்பி. பாய். எல்லாம் நிவாரண நிதி வாங்கிட்டியா? சொல்றா, பவர் ஸ்டார் நடிக்கிற புது படத்துக்கு அவருக்கு மட்டுமே ரெண்டு கேரவன் கேட்டிருக்காங்கண்ணே. அவன் ஒருத்தர் நடிக்கிறதுக்கு எதுக்கு ரெண்டு கேரவனே? டபுள் ஆக்ஷன் அண்ணே, ஒவ்வொரு கெட்டப்புக்கும் ஒவ்வொரு கேரவனானே. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையாடா? என் ஐபோன் ஆங்காய்டும் போட்டிருக்கா, வைடா போன. டேய் கெடறாத. Why won't you answer me? Hello? அண்ணே, அண்ணி போன் பண்றாங்க. டேய் போனே, எவனும் தொடாதீங்க. இது ஜாலி டூர், என்ஜாய் பண்ணுங்கடா. எனக்கும் போன் அடிச்சிட்டே தானே இருக்கங்க. அப்ப நீ பேச வேண்டியதானே? நீங்க தானே பேசணும். போடா, போன பண்ணிட்டே இருக்க பாரு. சை, இப்போவாவது அவர் போன் எடுக்கணும் கடவுளே. ஹலோ, முடியாதுங்க, முடியாதுன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப, முடியாதுங்க. டேய் அண்ணே, என்னடா போன்ல முடியாது முடியாதுங்கற? ஒரு நாய் மெயின் ரோல் நடிக்கிற படத்துக்கு அந்த நாய்க்கு நம்ம கேரவன கேக்குறாங்கண்ணே. நீ என்ன சொன்ன? முடியாதுன்னு. ஏன் முடியாதுன்னு சொன்ன? இப்ப நாய் நடிக்கிற படம் தான் ஓடுது, மனுஷால் நடிக்கிற படம் எங்க ஓடுது? நாய் படம் ஓடுது, பேய் படம் ஓடுது. முதல்ல அந்த நாய் படத்து கேரவன் அனுப்பு. நாளைக்கு நாலு பேய் படத்து கேரவன் கேட்டிருக்காங்க, அதையும் உடனே அனுப்பு. என்ன இருக்கணும் இருக்கு. இரணியம்மன் கோயில் ஒரு லவ்ஸ் பார்த்தல, அவங்க கார ஒரு குரூப் மரிச்சிருக்காங்க. ஏதோ பிரச்சனை போல. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? புதுசா ஒருத்த மஞ்சாவது நன்றி ஆயிராயா? பேக் பேக் பேக். நீங்கள் ரெண்டு பேர் லவ் ஏஷன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும்.
இவனுக்கு ஏன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றானுங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க போய் என் வண்டியில் இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், முடிஞ்சா என் வண்டியை ஃபாலோ பண்ணுங்கடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடியே ஃபாலோ பண்ணுறோம், தூக்குறோம். மாப்பிள்ள, முதல்ல அந்த வண்டியில் ஏறு, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இனிமே நீங்க வேண்டாம், எல்லா மேட்டரியும் நானே சோலோவா டீல் பண்ணிக்கிறேன், நீங்க போலாம். எஸ் சார். அண்ணே, பிரச்சனையே இனிமே தானே? நான் பாத்துக்கிறேன்டா. ஜாலி டூர்னாரு, டைரக்ஷனே மாறுது. அதெல்லாம் வேணாம், ஏறு. என்ன பாக்குறீங்க? தெரிஞ்சிருக்கணுமே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நீங்கள் தான் குறுக்க வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் கோயிலில் தான் பார்த்தேன். முதல்ல உட்காருங்க. அட, உட்காருங்க. அண்ணே, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப பவுன்சர்ஸ் வேறு அமிச்சிட்டீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனி ஒருவனானு நான் சாதிப்பண்டா. முதல்ல அவங்கள பேச சொல்கிறா. பேசுனா தானே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். Why won't you answer me? சொல்லுங்க. ஹலோ, திஸ் இஸ் யுவர் செல்ஃப். ஆ, சொல்லுமா. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? நான் கேரவனுக்குள்ளதான் இருக்கேன், நீ எங்க இருக்க? சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட வந்துட்டு இருக்கீங்க. அடி பாவி, இவ்வளவு நேரம் ஆகி சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட தான் போறீங்களா? ஏன், என்னாச்சு? கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. பிரச்சனையா? என்னது? நெஞ்சு படபடப்பா இருந்துச்சு. சரி, டாக்டர் கிட்ட போனையா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, இப்பதான் ஜோசியர் பாத்துட்டு வரேன். யாரு நீ, ஒரு லூசா இருக்கிற? உடம்புக்கு சரியில்லை, டாக்டர் கிட்ட தானே போனோம், ஜோசியம் கிட்ட ஏன் போன? உங்களுக்கு ஜாதகத்துல என்னமோ நடக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேனா மயக்கமாயிட்டேன். அதான் மனசு கேட்காம ஜோசியர போய் பார்த்தேன். அவர் என்னடா, ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாருங்க. ஏண்டி, குண்டெல்லாம் இப்ப பாகிஸ்தான் பாடல தான போட்டுட்டு இருக்கானுங்க, இங்க ஜோசியர்களும் போட ஆரம்பிச்சானுங்களா? உங்களுக்கு ஏழு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாருங்க. கரெக்டா சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஏய், வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு லவ்வர்ஸ் நாலு ரவுடி பசங்க ஸ்டக்கில்ல மாட்டிட்டாங்க. அவங்கள காப்பாத்தி நம்ம கேரவன்ல தான் லிப்ட் கொடுத்துருக்கேன். இந்த கேரவன் கிருஷ்ணன் நடத்தி வைக்கிற 51வது கல்யாணம். வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. இப்ப நீங்க லிப்ட் கொடுத்திருக்கீங்களே, அந்த லவர்ஸ் தான் 7.5 இருக்கும். ஏய், ஒரு நாளைக்கு 2.5 வருது, காலையில ஒருக்கா மாலையில ஒருக்கா. இந்த கிருஷ்ண சொன்னா சொன்னதுதான், வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இந்த மேரேஜ் முடிக்காம நான் வீடு திரும்ப மாட்டேன். அப்படி இல்லைங்க, நான் ஏய் கட் பண்றே. ஏய், இவங்க பேசுற மாதிரி தெரியல, வெளியில வந்தாவது பேசுறாங்களான்னு பாப்போம். நான் சொல்ற டீ கடை கிட்ட வண்டி நிப்பாட சொல்லு. வண்டிய கொஞ்சம் சூட்டி வண்டி தான் ஃபாலோ பண்ணோம்னே, அது ஹோட்டல் நிக்குதுனே. யாரும் பக்கத்துல இல்லல்ல? அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டிப்பா பிள்ளை தூக்குறோம்னே. ஏன்பா, உன் மேட்டர் என்னன்னு சொல்லு, சொன்னா தான புரியும். அங்கிள், நான் சொல்றேன். எங்க அப்பா பேர் விஸ்வநாதன், சொந்த ஊர் மதுரை. இந்திய மக்கள் பேரவையோட மாவட்ட செயலாளர். அரசியல்ல என்னதான் பரபரப்பா இருந்தாலும் குடும்பம் தான் அவருக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம்னு நினைப்பாரு. அவரோட ஒரே செல்ல பொண்ணுன்னா. கிளம்பிட்டே இருக்காங்க. ஒன்னு செய்ய, பெட்ரூம்ல என் கபோர்ட்ல கட்சிக்காரங்க டொனேஷன் டீடைல்ஸ் பத்தின 3 ஃபைல்ஸ் இருக்கும்.
அதை எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்து விடு, நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். என்னங்க நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களாம் கட்சி ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டு யாராச்சும் இருந்தால் அனுப்பிவிடுங்க, ஃபைலில் கொடுத்து அனுப்புகிறேன். ரெண்டு நாளாக நைட் லேட்டாக வர்றேன், காலையில் சீக்கிரமாக போயிடுறேன். புள்ள முகத்தை பார்க்கவே இல்லைம்மா, தயவு செய்து அவள்கிட்ட கொடுத்து விடு, புள்ள முகத்தை பார்க்கணும். இவ்வளோ அக்கறை இருக்க மனுஷன் ஒரு ரெட்டு வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்கிறத மட்டும் செய், சும்மா கூட கூட பேசாத. சும்மா இந்த வெட்டி அலப்புறையை கொடுக்கறத விட்டுட்டு எதை செஞ்சாலும் காரியமா கருத்தா செஞ்சு பழகுங்க, புரியுதா? என்னையா சரிண்ணா, நீ சொன்னதே செய்வோம்ண. ஏன் பையனை இங்க வர சொன்னீங்க? அது காலையில இருந்து உனக்கு பாக்கலையா, அதான் வர சொன்னேன். ஏ தம்பி, இது உள்ள கொண்டு போய். என்னம்மா எக்ஸாம் எப்படி எழுதுனா? உங்க பொண்ணாச்சப்பா, எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஏய், உங்க அப்பா இன்னைக்கு உங்களை டிரா பண்ணலையா? அப்பா ரொம்ப பிஸி, நீங்க அக்கா தான் டிரா பண்ணணும். சரிப்பா, இவங்களை நான் ஸ்கூல்ல டிரா பண்ணிட்டு நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன். காலேஜ் வரை கார்லயே போமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்லயே போய்க்கிறேன். என் சுதந்திரத்துல நீங்க தலையிடாதீங்கப்பா ப்ளீஸ். சரிம்மா சரிம்மா, அப்ப எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சிம்பிளா வளரணும் ஆசைப்படுற, தப்பே இல்ல. பாத்து போயிட்டு வாமா. டேய் பை 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 சொல்றா. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, பாத்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வாமா. எங்க சித்தப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவர். எப்பவுமே எங்க சித்தப்பா பார்த்தா ஒரே பொறாமையா இருக்கும். காதலை பத்தி ஒரு பெரிய லெசனே எடுப்பாரு. காதல்ங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டா? அது அது உனக்குள்ள வர்றப்பதான் அதை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்தவரை காதலிக்கிற ஒவ்வொருத்தனும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் பிரபானந்தன் சார், திவ்யா என் வாழ்க்கையில் வர வரைக்கும் எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போனா அவனோட போயில. உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. மதுரை சிவில் கோர்ட்ல ஆள் வருது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் வருது, அப்படி என்ன பண்ற நீ? யோ, முதல்ல வீட்டை காலி பண்ணி சொல்றது காரணத்தை சொல்லியா? என்ன பிரச்சனை பண்ண உனக்கு? ஒரு பிரச்சனையும் வேணா, உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? என்ன கழுத்து போடு, நாளைக்கு ஸ்டேஷன் வந்துரு. போடியா? யோ, அங்க ஒருத்தன் தனியா உட்காந்துருக்க மாதிரி ஆண்டு போ. நேரத்தில் நான் பெட்டியோட உட்காந்துருக்கான். லெஃப்ட்ல போயா? என்ன தூக்க கிழக்குமா? ஏய் போகுது, நீ பாட்டியா. ஏய் என்னடா நேரத்தில் இங்கே உட்காந்துருக்க? ஊருக்குள்ள யாரும் வீடு தரமாட்டாங்க சார். எவன் தருவேன் ஊர்ல? எவன் என்ன பண்ண உனக்கு? என்னடா உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. ஏற வண்டியில நீங்க சாப்பிடுங்க சார். என்ன ஏட்டையா, ஆள் பார்க்க டீசண்டா இருக்கேன், சைபர் கிரைமா? பாத்தியா, டிவி கிரைம்லாம் கிரைம் செக்ஷனை பத்தி பேசுறான். டேய் வேலையே பாடுறா. இவங்க வேற நடு ரோட்ல பேனர் வச்சிருவாங்க. மதுரை மாநகரையே கலக்கிட்டோம்ல அன்பு தம்பி வளவண்ணா, சும்மா வாடா. மெயின் ரோட்ல பாத்தனே, பத்தடிக்கு ஒரு பிளக்ஸ் வச்சு சும்மா ஆசைச்சிட்டீங்களே. ஏய் இரு. என்னடா ஒரு ஃப்ளெக்ஸிங் தானோ? டேய் நம்ம ஃப்ளெக்ஸிங்கடா. நேத்து நைட்டு 2 மணி வரைக்கும் கூட வந்து நான் தானே கட்டி விட்டு போனேன். ராத்திரி பூரா இருந்து கட்டினா நீங்க ஒன்னையும் காணோம். எவன் வேலைடா இது? உள்ளூர்கார எவனும் செஞ்சுக்க மாட்டானே. இது எவனோ வெளியூர்காரன் செஞ்சிருக்கான். ஏய் இது எவன் கண்ட்ரோல்ரா? அண்ணா நகர் ஸ்டேஷன். அண்ணா நகர் ஸ்டேஷனா? அங்க இன்சி யாரா? நம்ம பழைய திருநர் குச்சினே, பழைய குச்சி. உங்களுக்கு கூட அவனை நல்லா தெரியும். யாரு? நம்ம புளுத்த குச்சியா? அவன் தானே. அவன் தானா? இருந்தாலும் நம்ம வச்ச ஃப்ளெக்ஸி எடுக்கிற அளவுக்கு எவன்டா இருக்கான்?
என்னடா இதெல்லாம் எவன் வலியா இருக்கும்னே சத்தியம் அடிச்சே இல்லையாடா இல்ல இல்ல ஆஹா இப்பதான் விடுஞ்சி அஞ்சாயதா என்ன எவ்வளவு தூரம் சொல்லி விடுதா நானே வந்திருப்பேன்ல இன்ஸ் இருக்காரா இப்பதானே ரவுண்ட்ஸ் போனாரு என்ன விஷயம் சொல்லுங்க நான் ஏட்டையா கச்சி கச்சி மாட்டியாண்ணா நம்ம கேட்கணும் அரசியல் பிளெக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு யாரு வேலையா இருக்கும் போலீஸ் கமிஷன் கொடுத்தா வைக்கணுமா அரை மணி நேரத்துல அதாவது இருந்த இடத்துல இருக்கும் நீங்க போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையா போலீஸ்காரங்க நீங்க பிளெக்ஸ் எடுத்துருவீங்க கட்சிக்கு எவ்வளவு அசிக்கும் தெரியுமா முதல்ல அண்ணனை வந்து பார் பிளெக்ஸ் வச்சுட்டு வந்துடுற டேய் இந்திரா இந்திரா இதெல்லாம் ஓவல தானா நைட்டு தான் அவ்வளோ சொன்னேன்ல உனக்கு ஆமாம் நேராக ஸ்டேஷனுக்கு தானே வந்த இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஏட்டையா நீங்கள் போலீஸ் ஏட்டையா சொல்கிறா இந்த விஷயத்தில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் நீங்கள் எடுக்கல அதான் நான் எடுத்தேன் ஏன்ப்பா சாமி ஒரு நாள் நைட்டு என் வண்டியில் உனையை தங்க வச்சதுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா இந்த பாரு ஸ்டேஷன்லேயே வந்து மறைக்க போகிறாங்க இந்த அண்ணனை வேற போய் பார்க்கணுமா அண்ணனை தானே பார்க்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஏட்டியா தைரியமாக போவோம் உனக்கு பிரச்சனை இல்லைடா பிரச்சனை எனக்கு எவ்வளவோ பார்த்தோம் இதை பார்க்க மாட்டோமா நான் முத முதல்ல திவ்யா பார்த்தது அவங்க வீட்டில் தானே அதுக்கு அந்த ஏட்டு தான் காரணம் நல்லா எழுதியிருக்காங்களாண்ணா என்னையா நம்ம ஏட்டையா யாரையா கூப்பிட்டு வராரு வணக்கம் வாங்க வணக்கம் ஏய் அவனுக்கு வணக்கம் சொல்கிறான் சும்மா இருங்க ஏட்டியா நான் அதுக்கு வணக்கம் சொல்லணும் அண்ணா அண்ணா நகர் ஸ்டேஷனில் சொல்லி தானே ஃப்ளெக்ஸ்லாம் வச்சேன் மாட்டுத்தவணி பக்கம் ஒரு ஃப்ளெக்ஸை காணோண்ணே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கானே இவன் யாருன்னே தெரிலண்ணே தம்பி நீ யாரு என்ன வேணும் சார் நான் பிரபானந்தன் சோசியல் ஒர்க்கர் ஓ நீங்க தான் அந்த பொதுநல வழக்கு பிரபானந்தனா எங்க கட்சி மேல கூட நிறைய வழக்கு போட்டிருக்கீங்க போல சார் உங்க கட்சி மட்டும் இல்ல தப்பு பண்ற எல்லா கட்சி மேலும் கேஸ் போட்டிருக்கேன் நீங்க சும்மா இருங்க உங்க கட்சியோட நல்லது கெட்டதுக்காக நண்டு ரோட்ல ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்க ஏற்கனவே மதுரையில் டிராபிக் அதிகமாயிட்டு இருக்கு அளவுக்கு அதிகமா கட் அவுட் வைக்கிறீங்க குறுக்கையும் வரைக்கும் கொடி கட்டுறீங்க தேவையில்லாம எதுக்கு சார் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க இதெல்லாம் தப்பு தானே சார் நான் தான் அந்த கொடி கட்டுறது பேனர் வைக்கிறதுலாம் பிடிக்காதுன்னு சொல்றேன்ல அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே பண்றீங்க அண்ணா இப்பெல்லாம் எதிர்கட்சிக்காரன் ஒன்று கடிக்க போனால் கூட ஃப்ளெக்ஸ் வைக்கிறானே நீ என்ன ஐரியா ஐரியா இங்கே பாருங்க தம்பி எங்கள் கட்சி ஆளுகனால பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் வராது ஆமாம் இவ்வளவு துடிப்பாக இருக்கீங்களே நீங்கள் ஏன் எங்கள் கட்சியில் சேர்ந்து சேவை செய்யக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் நான் உங்கள் கட்சியில் சேர்ந்தா தேவையில்லாமல் உங்கள் கட்சி ஆளுங்களுக்கு தான் பிரச்சனை வரும் என்னடா பேசுகிறேன் சும்மா என்னையா அண்ணே அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா சொல்லுங்க என்ன ஆட்டியா நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கெல்லாம் பயந்தா அப்படியே அப்பா சாமி உன்னை ஏண்டாய வண்டியில ஏத்தனும் இருக்கு வண்டி எடு டே பிரபா அவன் பெத்த அப்பா அம்மா போட்டாவே தூசி பிட்டா தொடக்க மாட்டான் நீ என்னடா காலங்காத்தால சுபாசந்திர போஸ்லயே தொடச்சிட்டு இருக்கேடா புரிஞ்சுக்கவே முடியடா ஏட்டையா இந்த சிலை சுத்தமா இருந்தா சுபாசந்திர போஸ் சிலையை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் ஒரு ஏட்டையா வரலாறுலாம் படைக்க வேணாம் படைச்ச வரலாற பாதுகாத்தாலே போதும் முதல்ல என் வேலையை பாதுகாக்கம்டா இதுக்கே சலிச்சுக்கிட்டே எப்படி இன்னும் நிறைய சிலையை கழுவணும் வாங்க போவோம் எங்கடா கோரி பழையமா பெரியார் பஸ் ஸ்டாண்டா பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான் நின்று முதல் முறை நெஞ்சம் ஏன் கேட்டது இது என்ன மாயம் வேர்களில் கூட பூ பூத்தது என்ன சொல்வதோ ஏதோ ஆச்சு இதயமானது பட்டாம் பூச்சி என்ன சொல்வதோ ஏதோ ஆச்சு அன்னைக்கு ஒரு நாள் பேனர் பிரச்சனையில நான் ரோட்ல நின்றிருந்தப்ப ஏண்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை திரும்ப திரும்ப பேனர் எடுத்து அவங்ககிட்டே போய் வம்புழுத்துட்டு இருக்க ஏட்டையா அந்த வளவை என்கிட்ட வம்புளுக்கு இருக்காவே கண்ட இடத்துல பெர்மிஷன் இல்லாம பேனர் வச்சிட்டு இருக்கியா டேய் அவன் பெர்மிஷன் எல்லாம் வைக்கிறான் பெர்மிஷன் வைக்கிறான் உன் வேலையா அது யோ போஸ்ட் மேனர் இந்த பேனர் எப்படியா கீழே வந்துச்சு யார் கேட்டியா பெர்மிஷன் இல்லாம இங்க பேனர் வச்சீங்க யோ நாங்க எதுக்கு ஏன் பெர்மிஷன் கேக்கல ஏற்கனவே மாட்டு தவணி சிக்னல் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல போய் பேனர் வச்சிட்டு இருக்கீங்க யோ நாங்க அப்படி இப்ப அத கேக்க தெரிஞ்ச ஏரியா இந்த மதுரை ஏரியா ஃபுல்லா கண்ட பேனர் நாங்க தான் வெப்ப அத கேக்க நீ யாரியா டேய் நான் தான் கேப்பேன் கேப்பியா ஏய் கேப்பியா பாப்பா சொல்றே கேளு இங்க பேனர் வைக்கிறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் இல்ல என்ன போமால காரை நிறுத்திட்டு என்ன பார்த்தா அவ்வளவு பேர் சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாலும் நாங்க மட்டும்
அமைதியாக எங்களுக்குள்ள மட்டும் பேசுகிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்துச்சு. அதைத்தான் நான் என் வாழ்க்கையிலே சந்தித்த ரொம்ப சந்தோஷமான தருணமாக உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஏட் ஆகிட்டு இருந்த ஃபோன் அவசரமாக வர சொன்னார். என்ன ஐட்டியா, ஸ்டேஷன் எங்கே மாத்திரிங்க போல? விஸ்வநாத வீட்டு முன்னாடி ஏதோ உட்கட்சி தகராறாம். போஸ்ட்லாம் சாணி அடிச்சிட்டாங்க, நம்மளை பாதுகாப்பு போட்டிருக்காங்க, சாயந்தரம் வரைக்கும் பொழுத போகணும். நீ தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு, அதான் உன்னையே கூப்பிட்டேன். யார் சாணி அடிச்சா? டீ சாப்பிட்றியா? அண்ணே ஒரு டீ. நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த சிப்ஸுக்காரன் கேஸு அந்த ராமசாமி கேஸு பார்த்துக்கலாம், விடுங்க. உருப்படுற மாதிரி உத்தேசமே இல்லை. இங்கே நிறுத்துங்க. பிரச்சனை டீ கடை தேடி வந்துருச்சு. என்னம்மா இங்கே வந்து நிற்கிற? ஒன்றும் இல்லை சார், இந்த போஸ்டர் பார்த்தேன் அதான். தேவதை உன்னை பார்த்ததும் என்னை இழந்தேனடி. நீ சொல்லு, முதல்ல எங்க சித்தி எங்க பார்த்த? அது ஒரு பெரிய கதைடா. அந்த காதல் கதையை தான் சொல்லு சித்தப்பு. என்ன திவ்யா, குழந்தைங்க முன்னாடி யாரு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என் சித்தப்பு பெரிய காதல் மன்னன், அவரோட வாரிசுங்க. பாக்குறியா? ஹே கிரீஷ், இங்க வாடா. நீ சொல்லு, நம்ம ஏரியால புதுசா யார் இப்ப லவ் பண்றாங்க? ஏ திவ்யா, அவனுக்கு என்னடி தெரியும்? சொல்லுவான் பாரு. தெரியும் யார் புதுசா லவ் பண்றாங்கன்னு. பாத்தியா? சொல்லுடா. சொல்லிடுவேன். ரொம்ப பில்ட் அப் பண்ற, சொல்லுடா. நீதான்க்கா. அங்க சுத்தி இங்க சுத்தி திவ்யா நீயா? ஐயோ சித்தப்பா, நீங்க வேற. சிங்க குட்டி வாடா, சொல்டா. என்னடா சொல் சொல். ஒரு நாள் நாங்க முருங்கை கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்க இருந்து ஒரு மாமா அக்காவே பார்த்திருந்தாங்க. கோயில் முன்னாடி கார்ல இருந்து அக்கா இறங்கினாங்களா, அங்க அந்த மாமா டார்ச் வச்சுன்னு மறைச்சி மறைச்சி எங்களை பார்த்துட்டு பின்னாடியே வந்தாங்க. டேய் வாடா வாடான்ற. தேவதை உன்னை பார்த்ததும் என்னை இழந்தேனடி. தீயை போன்றவன் பூவை போல குழைந்தேனடி. கத்தி கண்களால் என்னை கொன்றாய். அதெல்லாம் கூட இல்லடாடி, இப்ப கூட நம்ம ரோடு தீ கடை முன்னாடிதான் நின்று இருக்கிறாங்க அந்த மாமா. இல்ல சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. வணக்கம் தம்பி. உங்க பேரு? பிரபானந்தன். நீங்க தானே எங்க அண்ணாமலை கேஸ் போட்டது, இந்த பேனர் விஷயமா? இவர்தானே? ஆமாண்ணே, நம்ம பையன் தான். அது இல்லை சார், பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. தம்பி, பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகிற விஷயத்துக்காக நீ போராடு, கொடிப்பிடி, மனு போடு, என்ன வேணா செய், ஆனா என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ற வேலை இருக்கக்கூடாது. புரியுதா? ஒன்னும் இல்லை ஏட்டையா, எங்களுக்குள்ள சின்ன குடுக்கல் வாங்கல், வேற ஒன்றும் இல்லை. பயல பக்கமா நடந்துக்க சொல்லுங்க பார்த்து. ஆ என்னடா குடுக்கல்றா வாங்கல்றா? ஒண்ணுலட்டையா, லவ் மேட்ரு. லவ்வா? உன்னை யாரா? அதான் வந்து மிரட்டிட்டு போறானே பொண்ணோட சித்தப்ப. டே கிரீஷ், நேத்தி ஒரு அங்கிள் என்னவே ஃபாலோ பண்ணார் சொன்னல, அவர் இங்க எங்கன்னா இருக்காரா பாரு. இல்ல இல்லையா?
சரி பாய். ஹலோ, என்னதானே தேடினீங்க? இல்ல இல்ல, என்னதான் தேடினீங்க? இல்ல, ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, தள்ளுங்க. குயிலாட தொங்கி தொங்கி சொக்கி நிற்கிற சரி ஜோடி இதுதானே நானு ஒரு தொலைவுல ரெண்டு செண்டு புடிச்சேன் என்ன விட்டாரு ஒரு சொல்லல செவ்வந்தி சூடாதே சொல்லல வம்புல வாய்க்காலு போடாதே வம்புல தொட்டு தண்ணி போலத்தான் கொஞ்ச நேரம் பார்த்து என்ன தொட்டுக்க ஏண்டி அம்மா இந்த நொல்ல சொல்ல வித்தைய எந்த ஊரு பக்கம் போய் படிச்ச கும்பாவுல என்னையும் அடைச்ச சிறுவாட்டு சிறுங்காசு போல பொன்ன நெஞ்சுக்குள்ள பத்திரம ஒழிப்பேன் மலங்காட்டு குறும்பாடு போல பொன்ன ஓட்டி வந்து கண்ணுக்குள்ள அடைப்பேன் அன்புல அம்பாரி ஏறாதேவோ அன்புல கஞ்சி குடிக்கும் கோழி குஞ்சு போலத்தான் என்ன குடிக்க வந்து நிக்கிற பல்லு ஒடிஞ்ச சின்ன புள்ள போலத்தான் என்ன கண்டதும் ஒன்ன பொத்துற சும்மா சும்மா சிண்டைய தூக்குற எங்க காதல நேரடியா அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் முதல்ல என் சித்தப்பா கிட்ட சொன்னேன் என்ன சித்தப்பு திருட்டுதம்மா அது ஒண்ணும் இல்லடா சும்மா அப்படியே என்னடா சித்தப்பு இங்க வாயே என்ன இங்க உட்காரேன் உட்காரு என்னடா சொல்லு
திவ்யா. என்னடா சொல்லு. லவ் பத்தி நீங்க எத்தனையோ தடவை சொல்லிருக்கீங்க சித்தப்பு, இப்ப நான் சொல்றேன். காதல் வந்த பிறகு, நீ முதல் முதல் சித்திய பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னல, அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்ப என்னால எல்லாத்தையும் உணர முடியுது. அது என்னமோ தெரியல சித்தப்ப, லவ் பத்தி உளரும் போது கூட என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சித்தப்ப. என்னங்க? வாங்க சாப்பிடலாம். சரி கீழ வா. ஏண்டி திவ்யா உன்ட்ட எதுவும் சொன்னாளா? திவ்யா வரா. திவ்யா எனக்கு ஒரு டவுட்டு. இங்க பாருங்க சித்தப்பு, நான் உங்க பொண்ணு, உங்களுக்கு டவுட்லாம் வேண்டாம். ஆமா அந்த பையன்தான். எனக்கு நீ சப்போர்ட்டா இருப்பே இல்ல. எங்க காதலுக்கு சித்தப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு பிரபாவியும் சித்தப்பாவையும் ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா மீட் பண்ண வச்சேன். என்ன திவ்யா, என் சித்தப்பா எல்லாம் பாத்துக்குவாருன்னு என்ன வர சொன்ன? இப்ப பார்த்தா ஒண்ணுமே பேசாம உம்முன் இருக்காரு. ஒண்ணும் பேச முடியாது திவ்யா, அவ்வளவு பெரிய தாட்டியக்காரனா இருந்தா கொப்பன்ட்டு அவனே பேச சொல்லு. சித்தப்பு உங்க அப்பா கிட்ட தானே பேசிட்டா போச்சு. பாய் திவ்யா. எனக்கு சப்போர்ட் பண்றவங்களை தவிர யாரையும் நம்ப தயாரா இல்ல. என்னையா லீவ் எடுத்தபடி எல்லாமே அதே மாதிரி செய்யறோம். போயிட்டு வாங்க, நாளைக்கு போங்க. கட்சி எலெக்ஷன் வருது அவ்வளவா, இன்னும் நிறைய வேலை இருக்கும். நான் போய் தலைவரை பார்த்து வந்துடுறேன். சரிண்ணா வாங்கடா. என்ன மணிண்ணே உள்ள மீட்டிங் வராம இங்க நின்றுட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் கட்சியில 15 வருஷமா இருக்கேன், என் குடும்பத்துல பெரிய பிரச்சனையா இருக்குனே. நீங்க தான் அதை தீர்த்து வைக்கணும். அண்ணே நீ இந்த கட்சியோட மூத்த உறுப்பினர்னே, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கயா, அவளை செல்லம் கொடுத்து வளர்த்தங்கயா, அவதாயா எனக்கு எல்லாமே. அவ எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வந்து அவன் கூட சேர்த்து வைன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாயா, அதை எப்படியா என்னால தாங்க முடியும்? இந்த காலத்துல லவ் எல்லாம் சகஜம்னே, இத போய் ஒரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு சர்வ சாதாரணமா சகஜம் சொல்றீங்க. அண்ணே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? இதே மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவனை கூட்டிக்கு வந்து உங்க முன்னாடி நின்றா நீங்க என்ன பண்ணுவீங்க? பஞ்சாயத்து திவ்யா, உங்கள் அப்பாவை பார்த்து ஈஸியாக நம்ம லவ்வை சொல்லிலாம் இருந்தா அவர் கட்சி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது உங்கள் அப்பா உன் மேலே வச்சுருக்கிறது பாசம் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லவ்வை நீ தான் திவ்யா உங்கள் அப்பா கிட்ட எடுத்து சொல்லணும். இந்த விஷயத்தில் நான் தோத்துட்டேன்னு கூட வச்சுக்க திவ்யா. என்ன ஏட்டியா இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சிங்க. சொல்லுவா அண்ணே. ஒரு சங்கடமான விஷயம், நம்ம நெத்த மணி அண்ணன் தூக்கு போட்டு செத்து போயிட்டாருண்ணே, ரொம்ப அதிர்ச்சியா இருக்குண்ணே. அவர் இப்படி பண்ணாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னையா சொல்ற? நம்ம மணி அண்ணா? ஆமாண்ணே, நம்ம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அங்கே தானே போயிட்டு இருக்கேன். ஏதோ குடும்ப பிரச்சனையா, ஏன் இப்படி பண்ணாருன்னு புரியவே இல்லைண்ணே. சொல்லுவான் ஐயா,
அவ்வளவா. என்னால் அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வா. என்ன அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியே தெரியல. எப்படியாவது எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு நம்பிக்கையோடு போனேன். அப்பா, என்னமா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுமா? நான் ஒருத்தரை விரும்புறேன், அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்ப்பா. மத்தவங்க மூலமா இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நானே சொல்றேன்ப்பா. என்னடி பேசுற? யாருக்கிட்ட என்ன பேசுறவனுக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? அவர் பேச்ச கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி 10 வருஷத்துக்கு மேலாயும் சொந்த தம்பிக்கிட்டே அவர் பேசுறது இல்ல. அவர்கிட்ட போய் வாய் பேசிட்டு இருக்க. அது எமோஷனல் பிளாக்மெயில்மா. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், அப்பா என் விஷயத்துல முடிவெடுத்தார்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்னால வாய் பேசிட்டு ஊமையெல்லாம் வாழ முடியாது. இதுக்கு மேல அவர் என்ன முடிவெடுத்தாலும் சொல்ல சொல்லுமா. என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏதாவது பேசுங்க. ஏங்க என்னங்க நீங்க இப்படி இருக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. ஏதாவது பேசுங்க. என் அன்பையும் நம்பிக்கையும் தோக்கடிக்கிறது, என்ன சாகடிக்கிறதுக்கு சமம். செத்த பொழுதுகிட்ட இருந்து வார்த்தை எதிர்பார்க்கிறீங்களா? அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என் கூட பேசாமல் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமாக இருந்தது. என்னால் அங்கே இருக்க முடியல. இப்படி தான் அங்கிள், அன்னைக்கு நைட் நான் வீட்டிலேருந்து வெளியே வந்தேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் எத்தனையோ விதமான லவ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் உங்கள் லவ் ரொம்ப புதுசாக இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. ஆல்ரை, நான் பார்த்துக்கிறேன். டேய், வண்டி நிறுத்த சொல்கிறா. டேய், யூ ஸ்டாப். நீ என் கூட வந்துட்டா இவங்களை யார் பார்த்துக்கிறது? நீ இங்கே இருறா. சரிண்ணா, நீ வாடா. காதல் கதைன்னாவே கட்டிங் தான். டேய் ஏய், இடிக்கிறே, என்ன பிரச்சனை உனக்கு? வீட்டில் வாய் பிரச்சனை. டேய், உனக்கு மட்டும் அது பிரச்சனை இல்லைடா, யூனிவர்சலுக்கே அதான் பிரச்சனை. பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. இவங்க ஏன் இங்கே வந்து சரக்கடிக்கணும்? சரி, நம்மளை மாதிரி குடும்பத்தில் இவங்களுக்கும் பிரச்சனை இருக்குமோ? என் கண்ணு முன்னாலேயே ஒருத்தன் பிரச்சனைன்றான். கேமரா ஆன் பண்ணி எடுறா, சொல்றான் பிரச்சனைய. யாராவன் பார்த்தா மாடுதாவன் முன்னாடி மாடு பிடிக்கிற மாதிரி இருக்கான். ஏன் அப்பா, மூஞ்சி மேல 3-4 கத்தி வேற இருக்கு. நம்ம சம்பளம் டெய்லி 250 ரூபா. 100 ரூபாய்க்கு ஓட்டர் அடிக்கலாம்னு வந்தா? ஸ்டாப். 250 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு குடிக்கிறியா? மேல சொல்லு. 100 ரூபாய்க்கு ஓட்டர் அடிக்கலாம்னு வந்தா 100 ரூபா சொல்றாங்க சரக்கு. கிளாஸா 6 ரூபா சொல்றாங்க. வாட்டர் பாக்கெட்டா 6 ரூபா சொல்றாங்க. கேவலம் 10 சுண்டல 20 ரூபா சொல்றாங்க. அநியாயம் பண்றாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களானே? கேமரா ஆஃப் பண்ணு. சரி, இது அப்படியே ஃபேஸ்புக்கில் போடு. அண்ணே, எதுக்குன்னு ஒயின் ஷாப்ல இந்த பிரச்சனை? என்னடா இப்படி பேசிட்டே? பொம்பளைங்க வாங்குற கோல்டும் ஆம்பளைங்க வாங்குற குவாட்டரும் தாண்டா நாட்டினுடைய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, விஸ்கி, பிராண்டி, ஜின்னு இதுக்கெல்லாமே இன்றைய மார்க்கெட் நிலவரம்னு தினம் ஒரு ரேட்டு போட்டு வரும்டா. இதையெல்லாம் நாம கண்டுக்காம இருக்க முடியாதுரா. என்ன நம்பி கேரவனுக்குள்ள ஒரு லவ் பேர் உட்கார்ந்துருக்காங்க? என்ன தண்ணி அடிக்க சொல்றியா நீ? அப்புறம் எதுக்குன்னு ஒயின் ஷாப்புக்குள்ள வந்தீங்க? டேய், நம்மள சுத்தி நாட்டுல என்ன நடக்குதுன்னு நான் அப்டேட் ஆக வேண்டாம். நான்சென்ஸ். எடுத்துட்டு வாடா.
ப்ரோ, மினிஸ்டர் சந்தான லட்சுமி வீடு எங்க இருக்கு? இங்க இருந்து 4 கிலோமீட்டர் போனா கண்டோன்மெண்ட் சிக்னல் வரும். அங்க போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. திருச்சியில இருக்கோம்ல. திருச்சி வந்துட்டோம், பொறிச்சு வந்துட்டோம் இருக்க. இப்ப யார பத்தி விசாரிச்சங்க தெரியுமா? திருச்சி லேடி மினிஸ்டர் சந்தான லட்சுமி பத்தி. டேய் டேய், நம்ம உள்ள ஓடி போன விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது. பாச்சப்படாதே, விட்டு பிடிப்போம். ஏய், போடா வண்டிய. ஹலோ மினிஸ்டர் இருக்காங்களா? நீங்க கிருஷ்ணன் சாரா? ஐ அம் கிருஷ்ணன். மேடம் உள்ளதா இருக்காங்க, ஒரு நிமிஷம் சார். மினிஸ்டர் சந்தான லட்சுமி வீட்டு முன்னாடி நிக்கிறானே. டேய், அந்த ஷூட்டிங் வண்டில வந்த வெங்கடா பாட்டி உள்ள என்ன போயிருக்கான்? வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை தூக்குறத நம்மளுக்கு அசைன்மெண்ட். டேய், கர்மம் முடிச்சவனே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்ட்டி சொன்னத மறந்துட்டீங்க நீங்க? 200 அடி தள்ளி இருக்கணும்னா சார். டே குமாரே, நீ போ, நீ போ, நீ வண்டி பண்ண போ. ஏ சார், கேப் குடியா, பார்ட்டி சொன்னத மெயின்டெய்ன் பண்ணிக்கிறீங்க நீங்க? போய் அங்கட்ட டேபிள்ல தங்க. டேய், நீ அங்கட்ட நீ போ. நீ வண்டி என்னடா? ஏ குமாரியா, வண்டி என்ன? நீ என்ன கிட்ட இருக்க குடியா? டப்ப ஏய், யார வரடா, எட வண்டி ஓடுடா. போட போனாலும்ாரு இந்த மேட்டரே பேச்சரா இருக்கவன் திங்க் பண்ண மாட்டான், ஃபேமிலி மேன் தான் திங்க் பண்ணுவான். எவன் வேணாலும் இறங்கி போங்க, இந்த மேட்டரை நான் தனியாவே டீல் பண்ணிக்கிறேன். கோயில் கோயிலா சுத்திக்கிட்டே இருக்கும், அவர் வண்டியை சேஸ் பண்ணி முன்னாடி போய் நிக்க சொல்லு. டிரைவர் கிட்ட போன் பண்ணி சொல்லு, நான் அவரை இப்ப பார்த்தே ஆகணும். அண்ணே, கார் வண்டி முன்னாடி போதா பாருங்க, அப்படி சேஸ் பண்ணி போய் அவர் வண்டி முன்னாடி நிறுத்துங்க, சீக்கிரமே. தெரியுதுரா, அக்கா உங்களை பார்த்தே ஆகணும்ட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு அக்கா? ரொம்ப கோபத்துல இருக்காங்க, என்ன போதோ.
என்னடி இது, கோடி ரூபாய் கேரவன் உங்ககிட்ட கொடுத்தா அத கோவிலாக்கி கும்பாபிஷேகம் பண்ணி இப்ப ருத்ரதாண்டவம் வேற ஆடுறியா? டே கிருஷ்ணா. எது டே கிருஷ்ணாவா? என்னடி மரியாதை தேயுது? நான் ஆத்தாடா. என்னது ஆத்தாவா? ஏன் மதுரை மண்ணுக்கே வந்து ஏன் கிட்டையே வா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற ஆத்தா? ஒரு மதுரை என்னதுங்கிறான், ஒரு மதுரை என்னதுங்கிறான், பத்தாளுக்கு மதுரை என்னதுன்னு நீயும் சொல்ற. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். எவனாவது ஒருத்தன் வடஆர்காடு மாவட்டம் என்னது, தென்னார்காடு மாவட்டம் என்னது, அரியலூர் மாவட்டம் என்னது, திருச்சி மாவட்டம் என்னதுன்னு சொல்றானுங்களா? எவன் எடுத்தாலும் மதுரை என்னது, மதுரை என்னதுன்னு சொல்றானுங்களே, பத்தாவதுக்கு நெய்யுமா? உன் கட்டம் சரியில்லைன்னு ஏற்கனவே சாம்பசிவ பட்டாச்சாரியா மூலமா நான் சொல்லிட்டேன். இந்த மதுரையோட உன்னோட இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கோ. ஒரு நிமிஷம் ஆத்தா, உன்னை எப்படி ஓட்டுறேன்னு பாரு. என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சாமி வந்த மாதிரி இருந்தது. சாமி வந்தது. அதே கனவுல நீங்க எப்படி பிகே கெட்டப்ல வந்தீங்க? ஆச்சரியமா இருக்கே. இதுல ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீ சாமி சாமின்னு சொல்லிட்டு இருப்ப, அது ரெண்டும் கரண்ட் ஆகி போச்சு. அதெல்லாம் சரிங்க. நான் போன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? உள்ளவா சொல்ற. என்னங்க? உள்ள போ. என்னங்க? நான் சொல்ல, மதுரை லவ்வர்ஸ் இவங்கதான். என்ன பாக்குறீங்க? இவதான் என் ஒய்ஃப். எப்ப பார்த்தாலும் ராவுகால யமகண்டம் சொல்லிட்டு இருப்பா. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? நான் ஒருத்தி உங்களை இறக்கி விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, பேசாம உங்களை இங்கே இறக்கி விடுங்க, நாம இப்படியே சென்னைக்கு போலாம். ஏய், என்னடி சொல்ற? அவங்க நாலு ரவுடி பசங்களோட ரோட்டில் நின்னு சக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள காப்பாத்தி நம்ம கேரவல்ல ஏத்திருக்கேன். முதல்ல அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சம்மதம் பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்னங்க நீங்க, நானே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் ஒவ்வொரு கோயில் குளமா சுத்திட்டு இப்பதான் உங்களை பாத்திருக்கேன். நீங்க என்னடானா? ஐயோ, அன்னைக்கு ஒரு பொம்பளை சபதம் போட்டா மதுரையவே எரிச்சா, இன்னைக்கு நான் ஒரு ஆம்பளை சபதம் போடுறேன். உன் புருஷன் என்ன நடக்குதுன்னு பாரு. ஏமா, உன் ராசி நட்சத்திரம் என்னம்மா? சிம்ம ராசி, மக நட்சத்திரம் மேம். உங்க ராசி தம்பி? தம்பி இங்க பாரு தம்பி, அவங்களே டென்ஷன் இருக்காங்க தம்பி. அவங்கள கேள்வி கேட்டு குழப்பாத தம்பி. நான் வேணா சொல்றேன் தம்பி, கூல் டவுன் தம்பி. டேய், வண்டி எடுக்க சொல்றா. என்னடா பண்றீங்க? அண்ணே, உங்களுக்கு விடாம ஃபாலோ பண்ணி மாட்டி தண்ணி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம்னே.
மதுரைக்கே வந்துட்டீங்களா? அம்மா, உங்க அப்ப அவத்த போய் நினைச்சு தூக்கி போட்டு போயிட்டே அம்மா. இல்லப்பா இல்லப்பா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். உங்க சந்தோஷம் தான் அப்பா எனக்கு முக்கியம். நான் உங்ககிட்டயே திரும்பி வந்துட்டேப்பா. இனிமே நீங்க யாரு கை காட்டுறீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேப்பா. இவனை கைய காட்டு, உன் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இனிமே என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷங்க, கஷ்டப்பட்டு என் குடும்ப பிரச்சனைய நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது ஒண்ணு இல்ல விஸ்வநாதா, 12 வருஷம் கஷ்டப்பட்டு அவதார்னு ஒரு படம் எடுத்தாரு ஜேம்ஸ் கேமரோன். ஆனா பெஸ்ட் டைரக்டர் அவார்டு மட்டும் அவருக்கு கிடைக்கல, அவர் மனைவி கேத்தரினுக்கு தான் கிடைச்சது. சில நேரங்கள்ல சிம்பிள் மேட்டர் தான் பெருசா ஒர்க் அவுட் ஆகிடு. நீ 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த உன் பொண்ணை ஒரு ரோஜா பூவை காட்டி இவன் தட்டிட்டு போயிருக்கியா? அதே மாதிரிதான் நானும் என் பொண்டாட்டியோட பட்டு போடுவேன், 4 மூல மல்லிகைப்பூவு, கொஞ்சம் மேக்கப்பை டச்சப் பண்ணேன், உன் எமோஷனை லாக் பண்ணிட்டேன். நான் பல காதலை சண்டை போட்டு சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா இந்த காதலுக்கு கொஞ்சம் சண்டையும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் தேவைப்பட்டது, அதான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இங்க எல்லாருமே சென்டிமெண்ட் இடியட்டுக்கு தானப்பா. துக்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போதான் என் பொண்ணு அவளோட லவ் சொன்னான். எங்கடா துக்க வீடு மாதிரியே நம்ம வீட்டுல ஏதோ ஆயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். யோ விஸ்வநாதா, என்ன நல்ல காரியம் நடக்கும்போது துக்க வீடு பக்க வீடுங்கிற என் பொண்டாட்டி தான் அடிக்கடி சொல்லுவா ராவுகாரம் எமகண்டம்னு. அதே மாதிரி நீ சொல்ற, ஃபர்ஸ்ட் உங்க கேரவன்ல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. எப்படி அங்கிள் எங்க அப்போட மனசு மாத்தினீங்க? அதான் கேரவன் கிருஷ்ணன் நீங்க நல்லா இருங்க, என் பேத்து கல்யாணம், கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க, பத்திரிக்கை கொடுத்து அனுப்புங்க, முடிக்கிறோம். ஒரு சின்ன சந்தேகம். என்ன?
நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? மதுர கல்யாணம் Facebook Twitterல போட்டு ஒரு அசத்து அசத்து இல்லனே ஒரே ஒரு போட்டோ ஒண்ணுதான் எடுக்கணும். எடு. ஆ வாங்க வாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல நமக்கு சந்திராசிரமம் வரப்போகுது, புறப்படுங்க. ஆரம்பிச்சிட்டாடா, எங்க ஆரம்பிக்கலையே நினைச்சேன். இதுக்கு முன்னால் ராவுகார எமகண்டம்னு சொல்லுவா, இன்னைக்கு சந்திராசிரமம் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அண்ணையா சொல்லுமா, நான் ஆந்திரா நின்று அஞ்சலி மாட்லாடுத்துனானு குண்டூர் எம்பியோட பையனும் நானும் சின்சரா லவ் பண்றோம் அண்ணையா. அவங்க அப்பா எங்க காதல் ஏத்துக்கல, கொண்டுடு வேணும் மிரட்டுறாரு. மிம்மல்ல நமக்குன்னு மா கோசம் இக்கடிக்கு வசாரா அண்ணையா. அண்ணையா என்னாச்சுங்க? அடுத்த ஆபரேஷன் ரெடி ஆகிடுச்சு. பாய். எனக்கு இந்த அரசியல் எல்லாம் வேண்டாம். எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, கிளைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் தான்டா. இன்று முதல் எனக்கு கிளைகள் ஆந்திராவிலும் ஆரம்பம். இப்படி செப்துனானு ஈ ரோஜு நிச்சி நான் பிரான்சஸ் எஸ் ஆந்திராவிலும் பிராரம்பம். என் கேரவனுக்கு பின்னால ஒரு கேங்ஸ்டர் அனுப்புறது நீ தானடா? ஆமாண்ணே, அண்ணனோட அன்பு தம்பி வளவண்ணே. டேய், அதனடா அரசியல்ல மட்டும் அன்பு தம்பி அன்பு தம்பிங்கிறீங்க, மத்தவங்க எல்லாம் அன்பு இல்லாத தம்பியா? அப்புறம் மேடம் மேல ஏறிட்டா எனக்கு வாழ்த்த வயதில்லை, வாழ்த்த வயதில்லை, வாழ்த்த வயதில்லைங்கிறீங்க. வயசு இல்லைன்னா விட்டுருங்கடா, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்த்துங்க. இதையே சொல்லி ஜனங்களை எத்தனை நாளைக்குடா ஏமாத்துவீங்க? ஆமா, நீ அனுப்புன கேங்க எங்க? எங்கடா இருக்கீங்க அண்ணே? நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைய பத்திரம் வீட்டுல விட்டுட்டு 200 ரூபாய் தள்ளி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மதுரக்காரங்க சொன்ன காப்பாத்தும்ல, நீ கோடு போட்ட நான் ரோடு போடுவோம். கிழிச்சிங்க வந்து தொலைங்கடா. அங்க யாரடா கிழிச்சி சொல்றேன்? நீ வந்தானே? நான் தானே. டேய், நீ ஒரு இடியட்னா உனக்கு மேல இடியட்டு இவனா இருக்கான். சினிமாவில தான் எல்லா ரவுடிகளும் காமெடி நான் மாறிட்டானுங்கன்னா நீங்க அதையும் மிஞ்சிட்டீங்கடா. ஆமாண்ணே, எங்க பாஸ் கூட ஜீரோண்ட நடிச்சுட்டு ஆடாம ஜெயிச்சு மட்டும் முடிச்சுட்டு பாம்பு சட்டை படம் பண்றாரு. டேய் விடுற, அவனுக்கு ஒரு பாம்பு சட்டைனா உனக்கு ஒரு பள்ளி சட்டை கிடைக்காதா? எல்லாம் ஆசீர்வாதம். டேய், என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. இப்போ நான் சொல்றேன்டா, நீ ரவுடி இல்ல, நடிக. ஹலோ அண்ணே, நான் ராமஸ் பேசுறேன். வாய் முகூர்த்தம் பழிச்சு நடிகனாயிட்டேனே. டேய், என்னடா வாய் முகூர்த்தம் காது முகூர்த்தம்னு? உன் மூஞ்சில இருக்கிற தாடி தாண்டா உன நடிகனாக்கி. இல்லண்ணே, நீ ரவுடி இல்ல நடிகன் சொன்னீங்க, அது ரசம் ஆச்சுனே. வாழ்த்துக்கள். உங்க கேரவன் தான் எனக்கு வந்திருக்கு. கேரவன் கேக்குறது முக்கியம் இல்ல, உன் கேரியரை பத்திரமா பாத்துக்க. ஏய் போங்கடா. 3x7 டேக் 1 ஆக்சன். அந்த பாம்பு சட்டைக்கு பட்டன் கிடையாது, இந்த பள்ளி சட்டைக்கு பட்டன் கிடையாது. ஆ, இமேஜினேஷன் நடிகன் ஆகிட்டானா? பேடி பேடி லுக் மீ ஹேடி. Baddy baddy look me handy. Baddy baddy count 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 the money. Engum kilaigal kidayathu, sandiran engum kilaigal kidayathu, kattrengum kilaigal kidayathu, adangoni Veru Engum Kilaigal Kidayathu.
baddy baddy, look me handy. Baddy baddy, count 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 the money. Baddy baddy, look me handy. Baddy baddy, count 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 the money. Agaraga nadpadi friendship, bugatha thoda thoda kerchief, kaiya kodu ta handshake, one back cut ko wings up, bada poda mama na vasco da kama. பாரு அம்மா நீ போயிடுவ கோமா எனக்கு